எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 23 மே சனிக்கிழமை 2020. நேரலை யூடியூப் ஃபேஸ்புக் சத்சங்கம் உள்ளது 40 பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண 108 அவருடைய ஆழ்ந்த ஆன்மஞான அனுபவங்கள், அதனுடைய திரட்சியே அவருடைய செய்யுள்களாக பாடல்களாக அவர் உணர்ந்து கொண்டிருந்த அனுபவித்து கொண்டிருந்த காலத்தில் அவராக எழுதிய அந்த செய்யுள்கள் ஆங்காங்கு இருந்தவைகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு திரட்டப்பட்டு உள்ளது 40 உபதேச உந்தியார், உள்ளது 40 அனுபந்தம், அருணாச்சல அக்ஷரமண மாலை அப்படின்னுட்டு எல்லாம் அருணாச்சல அஷ்டகம் ஏகப்பட்டது ஃபுல்லா அவருடைய செய்யுள்கள், அவர் கழித்து வாழ்ந்தது. ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நேரடியான வாழ்க்கையில நேரடியா விருந்து சமைச்சு வச்சிருக்கார். ஒரு தனி மனிதன் உடம்பெடுத்து உயிராக ஆணாக பெண்ணாக விவகரித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துல அதனுடைய தத்துவங்களை, உயிரினுடைய ரகசியங்களை, பிரபஞ்சத்தினுடைய மூலத்தை எல்லாமுமே வந்து ஒரு பொருளிலிருந்து கண்கட்டு வித்தை போல மேஜிஷியன் ஒத்தந்தான் லைனா நிறைய மேஜிக் பண்றான். ஒரே ஒரு மேஜிஷியன் பறவைகள் முட்டையும் பாம்பு முட்டையும் பலவிதமான பறவைகள் முட்டையும் எல்லாமுமே வெள்ளை நிறத்தில் இருக்கு, கோழி முட்டையும் வாத்து முட்டை எல்லாமே. ஆனால் வெளியிலிருந்து அதனுடைய சைஸ் பரிமாணம் வேறு வேறு இருக்க முடியுமே தவிர எல்லாம் ஓடுகள் எல்லாம் வெண்மையாகவே இருக்கின்றன. ஆனால் உள்ளிலிருந்து, முட்டையின் உள்ளிலிருந்து அந்த குஞ்சு பொறிக்கப்பட்டு வெளியில் வரும்பொழுது பார்த்தா பல வண்ண சிறகுகளை கொண்ட ஒரு மயில் வருகிறது, ஒரு புறா வருகிறது, ஒரு பஞ்சவர்ண கிளின்னு கிளி வருகின்றது, அதே போல பாம்பு கூட முட்டையிலிருந்து வருது. இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில் இருக்கிறது ஒரு பொருள், அந்த ஒரு பொருளை மனம் கொண்டு, அகந்தை கொண்டு, உணர்ச்சிகள் கொண்டு, அந்த உணர்ச்சிகளிலெல்லாம் அனுபவங்களெல்லாம் பார்த்து 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 சலிச்சு உண்மை எங்கே அப்படின்னு அலறி தபித்து சரணாகதி அடைஞ்சு உணர்ந்தவரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர் காட்டிய வழியில உள்ள அவன் பார்க்கும்பொழுது நுட்பமாக உணர்ந்து விடுகிறான். இதற்குத்தான் பிறவி. பிறவியினோட நோக்கம் என்ன? ஏதோ ஒரு பொருள், ஒரே ஆகாயம், அதுல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். விஞ்ஞானம் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லு, விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு ஆகாயத்துல இருந்துதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். அந்த ஒரு ஆகாயத்துல கூட அவங்களுக்கு இப்ப கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது என்ன? 95% ஆகாயத்தினுடைய உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது, இவர்களுடைய பார்வைக்குள் அகப்படாது, இவர்களுடைய புத்தி சாமர்த்தியத்துக்குள் இவர்கள் கண்டுபிடித்த ஊடகங்கள் எல்லாம் அதை கண்டுபிடிக்காது. ஆனா இதையும் கடந்து இந்த ஆகாசம் எல்லாம் வந்து ஸ்தூல அறிபடு பொருட்கள், காட்சிகள். யாருக்கு? மனத்துக்கு, புத்திக்கு. புத்தி மனம் தன்கிட்டே அதை வச்சுக்கிட்டு இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து தன்னையே கண்டு தானே பிரமித்து நிற்கின்றார்கள் விஞ்ஞான பூர்வமாக, பௌதிக விஞ்ஞான பூர்வமாக. இங்க வந்து இந்த பிரமிப்பெல்லாம் நம்ம வேக வேகமா கடந்தே ஆகணும். எவ்வளவு நாள் தான் பிரமிக்கிறது? ஆச்சரியப்படுறதுக்கு, இங்க ஆச்சரியப்படுறதுக்கு நீ தான் ஆச்சரியம். ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தான் என்கின்ற ஆன்ம பொருள் தான் அனைத்தினுடைய உச்சக்கட்ட ஆச்சரியம், முடிவு, ஆரம்பம், நடு. அது இல்லாமல் இங்கு ஒரு அறிபடு பொருள் கிடையாது. தனித்து அறிபவனான புத்தியோ, மனத்தினுடைய எண்ண ஓட்டங்களோ, நானோ எல்லாம் வந்து ஜட உணர்ச்சிகள். அவைகளுக்குள்ளேயும் அதுதான் வியாபித்து இருக்கின்றது. இப்படியாக உண்மையை பார்த்தீங்கன்னா எல்லையில்லாத ஒரே உண்மை, சிம்பிளான உண்மை, இமிடியட்டான உண்மை. ஒரே பொருளுங்க,
எல்லா ஜடம் உயிர் ஆகாசம் எல்லாத்தையும் வியாபிச்சு நிக்குதுங்க. வியாபிச்ச விதம் பாத்தீங்கன்னா ஒரு பாறை எப்படி இருக்கு, ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாறைன்னா இவ்வளவு விட்டான் இருக்கும் இல்லையா, அது எப்படி கேப் இல்லாமல் கல்மலை கற்பாறை எப்படி திடமாக அடைத்து கொண்டார் போல் அசைவில்லாமல் கல்லு போல நிக்கிறியே அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி கல்லே அந்த கல்லு போல அடைச்சுக்கிட்டு இருக்கான். எது ஆன்மா அடைப்புல, ஒரு கல்லு வந்து எவ்வளவு பரிமாணத்துல ஃபுல்லா டன் கணக்கு வெயிட்ல காத்துக்கு கூட இடம் விடாமல் தன்னைத்தானே வியாபித்து கல் தன்மையாக வியாபித்து, அந்த கல் தன்மையா கல் தன்மை எப்படி வியாபித்திருக்கோ கல்லுல, ஆகாசம் அந்த கல்லையும் வச்சுக்கிட்டு வெளியிலயும் உள்ளிலையும் கல்லுலையும் வியாபிச்சிருக்குல்ல, வியாபகத்துல ஆகாசத்தை போல கெட்டி தன்மையில திடத்தன்மையில கல்லை போல, ஆனா அதே சமயத்துல இந்த கல்லு ஆகாசம் இல்லாமல் தனியாக முழுவதுமாக இதை கடக்கின்றவர்களுக்கு அது முழு பொருளாக இருக்கின்றது. கல்லு உள்ள யாரும் நுழைய முடியாது, ஆனா ஆகாசத்துலதான் கல்லு இருக்கு, கல்லுக்குள்ள ஆகாசமும் இருக்கு வியாபிச்சு. சோ வியாபக தன்மையில ஆகாசம், ஆனா கெட்டி தன்மையில அடர்த்தி தன்மையில இன்னொரு ஸ்தூல பொருளை எப்படி ஒரு கல் பாறை தனக்குள் அனுமதிக்காதோ, அந்த கெட்டித்தன்மை போல அச்சலத்தன்மை போல ஆகாசத்தை போல வியாபகத்தன்மை கொண்டு கெட்டித்தன்மை என்னும் அச்சலத்தன்மையனுடனும் இது இருந்தாலும் இது வந்து முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் இங்க எப்படி வந்து இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தங்களுக்குள்ள போறாங்க. ஒரு கல்லை அந்த பரிமாணத்தில் ஆராய்ச்சி தன் மனத்திற்குள் செய்து கொண்டிருக்கும் ஒரு மெய்ஞானியோ விஞ்ஞானியோ, ஒரு மெய்ஞானி அதை கூட விசாரிக்கிறார், கல்லுக்குள்ள அச்சலத்தன்மை இருக்கிறதே, அதற்குள்ளும் ஆகாயம் அடைத்து கொண்டிருக்கின்றதே, அதற்குள் இருக்கும் ஆகாயமும் அதை ஊடுருவி இருக்கும் ஆகாயமும் அதன் வெளியில் இருக்கும் ஆகாயமும் எல்லா ஆகாயமும் கல்லினால் ஒண்ணுமே பண்ண முடியாமல் அசங்கமாக இருக்கிறது இல்லை, அதாவது அதனோட இணையாமல் தனியாக இருக்கின்றது இல்லை, அதே போல ஆன்ம பொருள் இருந்து கொண்டிருக்கு. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்குத்தான் ஆகாயம் பயன்படுகிறதே தவிர ஆகாயம் ஆன்ம பொருள் அல்ல, வெட்ட வெளி ஆன்ம பொருள் அல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணமயமானக இருக்கும் நானையும் உணர்ச்சிகளாக விவகரித்து கொண்டிருக்கும் நானையும் கடந்து உள்ளே அப்படியே நிற்கும் பொழுது, இந்த கல்லை போல் நிற்கும் பொழுது, வெட்டவெளி போல வியாபகத்தன்மையுடன் இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்காமல் தான் என்ற அந்த பொருளே தன்னையே விளக்கி கொண்டிருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு அசையாத அறிவு, அசையாத இருப்பு, அசையாத உணர்வு. நம்ம கிட்ட ஊடுருவி இருக்குங்க. நீங்க வந்து பர்ஃபெக்ட் சமாதிக்கு போயிடுறீங்க, சமாதின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சமாதி அது? சும்மா இருக்கிற பொருள், சும்மா இருக்கிற உள்ள போயிடுறீங்க. உள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா உங்ககிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுத்தையும் பார்க்கல, ஒன்னுத்தையும் செய்யல, ஒன்னுத்தையும் நினைக்கல, ஒன்னுத்துக்கும் உணர்ச்சி வசப்படல அப்படின்னு எல்லாம் இருக்கும் பொழுது, அது அந்தந்த தருணத்திலேயே அப்படியே அதுவே விளக்கி கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம தான் இன்டர்பிரட் பண்ணி, நம்ம தான் வந்து இதுக்கு வியாக்கியானம் கொடுத்து இதை அங்க கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய புரிதலினுடைய மையத்துல அதுதான் விளக்கமாக விளக்குகிறது. இன்னும் சகஜ சமாதியில சகஜமான சும்மா இருத்தல்ல விளக்கம் மாத்திரமே இருக்கும், பேசா விளக்கம் மௌனமே ஒரு
விளக்கம் போல பேசாத்தன்மையாகவே இருந்து கொண்டிருக்கும். இதுதான் ஹையஸ்ட், அது இறைபொருளே. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, தான் என்கின்ற அந்த இருப்பு பொருளாலேயும் அந்த அறிவு பொருளாலேயும் அந்த ஆன்ம பொருளாலேயுமே அனைத்துமே இருப்பை பெறுகின்றது, சுட்டறிந்த அந்த பரிமாணத்தை பெறுகின்றது. உணர்வு போல, உணர்ச்சி போல, மாம்பழத்தில் இனிமை போல அது நமக்கு ஒரு போஸ் கொடுக்குது. தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதி இலி. திருமூலர் திருமா, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதி இலி, ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே அப்படின்னு முடிப்பார் அவர். புரியுதுங்களா? ஊனுக்குள்னா என்ன? உன்னியாவே உறைஞ்சு கிடக்கான், அது நீ எண்ணமயமானாலும் அந்த எண்ணம் விளக்கம் பெறுவது அவனால், உணர்ச்சி மயமானாலும் அந்த உணர்ச்சி விளக்கம் பெறுவது அவனால். ஆனால் அவன் அசங்கமா இருக்கான். நீ விளக்கம் பெற்றவனாக நீ நினைக்கவே முடியாது. அங்க அந்த மிஸ்டேக்கு தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணது, நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு இந்த ஜட உடலுக்கும் அதன் பின்னால் இருக்கும் ஜட மனத்திற்கும் அதன் பின்னால் இருக்கும் அகந்தை நான் பாவத்திற்கும் என்னமோ தோன்றுகின்றனவாம். அந்த நான் பாவம் எதையோ நினைக்கின்றதாம், திட்டமிடுகின்றதாம், ஆன்மீகம் தேடுகின்றதாம். இது எல்லாமுமே வந்து அப்படியே திருட ஆரம்பிக்கின்றது. சத்பொருளிலிருந்து ஜஸ்ட் பிரதிபலிக்கப்படும் பதிந்த வாசனைகள் எல்லாம் வந்து ஓனர்ஷிப்பா வச்சுக்கிட்டு, அனுபவித்தவர்களா வச்சுக்கிட்டு, அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் நிலையிலேயே அன்ப பொருளைய எடை போட்டுக்கிட்டே இருக்கு. உன் எடைக்கே அது அம்படவே அம்படாது, அவ்வளோ அசங்கமாக இருக்கின்றது. தீண்டக்கூட முடியாது, ஒரு எண்ணம் போய் ஆன்ம பொருளை தீண்ட முடியாது. ஆனா எண்ணம் அழிஞ்சுதுன்னா அழிஞ்சவனையும் அழிந்த எண்ணத்தையும், அழிந்தவனையும் அழிந்த உணர்ச்சியையும், அழிந்தவனையும் அழிந்தவனுடைய ஞாபகங்களையும், அழிந்தவனையும் அழிந்தவனுடைய அனுபவங்களையும், பிரபஞ்சத்தையும் ஒட்டு மொத்தமாக அதுதான் விளக்கி கொண்டிருக்கின்றது. எது? அந்த பொருள் தான் விளக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பொருள்கள் அதனை விளக்காது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு மொபைல் போன் சூரியனை விளக்காது, மொபைல் போன்ல இருக்கிற டார்ச் சூரியனை விளக்காது, உங்கள் அகல் விளக்கு சூரியனை விளக்காது. உங்களுடைய பெரிய ஃபிளாஷ்லைட் எல்லாம் போட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது அதை விளக்காது. பகல் நேரத்து சூரியன் அந்த வெளிச்சத்தை அது விளக்காது. பகல் நிலவுன்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பகல் நிலம். அதே சூரியன்லேருந்தே வாடகைக்கு ஒளியை வாங்கிக்கிட்டு நடுவில் வானத்தில் சூரியன் பக்கத்திலே கொஞ்சம் தூரத்தில் தெரியும், டிம்மாக இருக்கும், இருக்கிறதே தெரியும். அதை போல பொய்ப்பொருட்களை பொய்ப்பொருள்கள் என்று உணர்வது தான் வந்து இங்கே முக்கியமாக நடக்க வேண்டும். பொய்ப்பொருட்கள், பொய்ப்பொருட்கள்னா என்ன? இல்லாதவைகள், இல்லாதவைகள் கிட்ட நான் வந்து அதிகாரி போல அந்த உடலை மையமாக்கி கொண்டு இதெல்லாம் என்னுடைய அடிமைகள் அப்படின்ற மாதிரி எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் வச்சுக்கிட்டு நாட்டாண்மை பண்ணிக்கிட்டு விழிப்பு நிலை தோறும் வந்துக்கிட்டு போகுது. இது வந்து ஒரு பெரிய இருட்டு, இது அஞ்ஞான உறக்கம் தொடர்கின்றது. ஒவ்வொரு விழிப்பு நிலையிலும் நம்ம எதுல தூங்குறோம், நான் எதுல தூங்குது, நான் தன்னுடைய உணர்ச்சிகள தூக்கத்திலேருந்தே எழுதுக்குது. தூக்கம் வேற விதமா கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலா ஆழ்ந்த உறக்கத்துல வந்து முழு ஆன்ம பொருள் நிலையே அங்கு இருந்து கொண்டிருந்தது. இங்க என்ன ஆயிடுச்சு, எழுந்துக்கிறவன் யாரு, நல்ல கொரட்ட உணர்ச்சிகள்ல கொரட்ட விட்டு ஒண்ணுமே தெரியாம ஆன்ம பொருளை பத்தி ஒரு விவரம் கிடையாது. அவனுக்கு அடுத்து வரப்போறது வந்து எல்லாம் பதிவுகள்ன்றது அவனுக்கு தெரியாது. அந்த பதிவுகள்லயே புதுமை போல தன் உடலை நானாக
பிரமித்து வியந்து நிற்பதினால் மாட்டிக்கொண்டு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றான். உண்மை எங்க இருக்கு பாருங்க. சோ அதான் வந்து நம்ம இப்ப வந்து இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு லொகேஷன். இப்ப வந்து ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க, 5,000 கோடி 10,000 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. கதை கருவை இவர் வச்சிருக்க. ஆக்சுவலா படம் என்பது எங்க எடுக்க, எதனால் எடுக்கப்படுகிறது? கேமராவால் எடுக்கப்படுகிறது. பல விதமான ப்ராசஸிங், டப்பிங் தியேட்டர்ல, அது மாட்டுக்கு ஆடியோ ரெக்கார்டிங், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் அந்த செட்டில் போடப்பட்டு அங்கங்க அவர் டான்ஸ் ஆடி அது பண்ணி இது பண்ணி ஃபைட் பண்ணி அதுக்குண்டான ரீ ரெக்கார்டிங் ஏகப்பட்டது, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கீத்து. ஆனா எல்லாவற்றையும் வந்து கேமரா கண்ணு தானே எடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் செட் ஆகுதா இல்லையா? அத போல நம்ம கிட்ட இந்த அறியாமை அஞ்ஞானம், அதாவது என்ன, பொய்யான நானுடன் பின்னி பிணைந்து விழிப்பு நிலையாக நாம் எழுந்து கொள்வது வந்து ஒரு ஆங்கிள் ஃபர்ஸ்ட் செட் ஆகுது. என்ன ஆங்கிள் அது? நீங்க எழுந்துக்கிற ஒவ்வொரு உணர்ச்சியும் உடல் உணர்ச்சி. அந்த உடல் உணர்ச்சியில சரி சரி நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம், நம்ம இந்த இன்னைக்கு வீட்டில் ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம், நாட்டில் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம், உலகத்தில் இதை வந்து பெருமையோட போய் சொல்லிக்கலாம், அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ செய்பவர்களாக நாயகமாக எதை வைக்கின்றோம்? நான் வந்து ஒரு தேசத்தினுடைய சக்கரவர்த்தி போலவும் மற்றவர்கள் எல்லாம் பிரஜைகள் போலவும் அவர்கள் முன்னால் அவர்களுக்கு கருணையாக இவர் பலவிதமான நன்கொடைகளை கொடுத்து இல்லாட்டி அவர்களை இது பண்ணி மகிழ்வித்து ஏதோ பண்ண போற மாதிரி, இப்படி எல்லா வித அருமை பெருமைகளுக்கும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு ஆங்கிள் செட் ஆகும். கேமரா தான் ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் எல்லாம் கேமரா. ஒளி ஒளி வந்து டப்பிங் ஒளியோட அங்க ஸ்பாட்ல எடுக்கப்பட்டாலும் கடைசியில் அதெல்லாம் ஒன்றாக கோர்க்கப்பட்டு பல நாட்கள் பலவித ப்ராசஸிங் எல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு அந்த படத்தை நம்ம வந்து எங்க பாக்குறோம்? அந்த கேமரா பார்த்த கேமரா முன்னால் எப்பொழுது அத்தனை காட்சிகள் விரிந்ததோ, கேமரா கண்ணுக்குள் எந்த காட்சிகள் பதிந்ததோ அதுதான் கம்ப்ளீட் படம். ஒரு 3 மாசம் 6 மாசம் 4 மாசம் கழிச்சு தியேட்டருக்கு வருது, நம்ம எல்லாம் அதில் அப்படியே சொக்கிப்போம். அத போல இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எங்க செட் ஆகுது? நீ அந்த ஆங்கிளோடைய ஆங்கிள், அதாவது ஒரு கோணம், ஒரு கோணமாக நான் என்பது எங்கு எழுகின்றது, ஏன் எழுகின்றது, இதுக்கு உண்மை இருக்கா அப்படின்னு நீ விசாரிக்காம நீ எதுவுமே பண்ண முடியாதுப்பா. பகவான் ரமண மகரிஷி வெறும் ஆன்மீகம் சொல்லி கொடுக்கல, ஆன்ம ஞானம் சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஆன்ம பொருள் தான்ப்பா பிரபஞ்சம், அதனுடைய அடிப்படை விஞ்ஞானம் நீ தெரியாம நீ வந்து ஒண்ணுமே இங்க பண்ண முடியாதுப்பா, வாழவே முடியாதுப்பா, சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. அவர் 16 வயசுலயே முடிச்சு வச்சதுனால ஹாயா போட்டு ஹாயா அப்படியே உட்காந்துட்டார். அந்த உலகத்துல வந்து நான் என் கண்ணிமையை தூக்க வேண்டாம், என் மனத்தில் ஏதான ஒரு நினைப்பை வைத்து நான் இங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா கருத்துக்களும் ஆல்ரெடி பழைய கருத்துக்கள், அதை தவிர இங்க ஒன்றும் கிடையாது. எங்க ஒரு பையன் வந்து 15-16 வயசுக்கு திருவண்ணாமலைக்கு வர்றார், வீட்டை விட்டு ஓடி வர்றார். வந்துட்டு 2-3 வருஷம் ஆன பிறகு அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்து ஒரு வாரமோ 10 நாளோ அந்த காலத்துல ஜடாமுடியோட கையில இவ்வளோ இவ்வளோ பெரிய நகங்களோட இருந்த அந்த பையனை பார்த்து குமுறுறாங்க. குமுறும் பொழுது அந்த சுற்றி இருப்பவர்கள், அந்த பையனை பாதுகாத்தவர்கள், இது வந்து ஒரு பரம்பொருள் என்று இனம் கண்டுபிடித்தவர்கள் என்ன சொல்றாங்க? ஐயா அது பெத்த வயிறு, அதை வந்து ரொம்ப சோகத்துல முழுத்தாதீங்க, நீங்க பேச முடியல தெரியுது. ஏன்னா பேச்சற்று மௌனமே தான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஆன்ம பொருள் வந்து கல்ல போல கெட்டியா இருக்கு, மௌனமே கெட்டியா இருக்கு அவர்கிட்ட. அது பொய் மௌனம் இல்ல, வார்த்தை வார்த்தையை வந்து அழுத்தி வைத்துக் கொள்ளவில்லை மனம், மனமே இல்லை, மனம் எனும் ஒரு பொருளே இல்லை. பிரபஞ்சத்தையே அடிச்சிட்டார், பஸ்மம் பண்ணிட்டார். ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தகந்தம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். யாருடைய பாட்டு? ஆதிசங்கருடைய பாட்டு. ஸ்மசானே வசந்தம்,
மயானத்துல வசந்தம் வீசுகிறதா. என்ன மயானம்? எங்க வந்து அனைத்தும் பஸ்மமாயிற்றோ, மனம் மனம் பஸ்மமானால், மனம் நாசமடைந்தால் பிரபஞ்சமே இல்லாமல் போகின்றது. ஒரு தனி 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 மனிதன் சொல்ல வேண்டியதாக, மனிதனே கிடையாது, மனிதன் அவன் வந்து பிரபஞ்சத்தை கடந்த ஒரு பரம்பொருள். ஆழ்ந்த வர்க்கத்துல நம்ம எல்லாரும் இறை இறை இறைய இறை இறைவனே கடவுளர்களே, கடவுளே இறைநிலை, கடவுள் நிலை, உண்மை நிலை, ஆன்ம நிலை, பரம்பொருள் நிலை, எல்லாம் அது ஒண்ணுத்துக்குத்தான் பொருந்தும். நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் பொருந்தார், எப்பேற்பட்ட சொற்பொழிவுகளுக்கும் பொருந்தார். அதை சுட்டி காண்பித்து அதில் நீங்கள் தோய்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொருந்தும். அதில் நான் தோய்ந்து கொண்டிருந்தேன் என்றால் அது எனக்கு பொருந்தும். அது தோய்ந்து கொண்டிருப்பதனால்தான் நான் அந்த இடத்தை தவிர இது எதையுமே எங்கேயுமே நான் சொல்லுவது. ஏன்னா அந்த இடம் கேமராவை ஃபர்ஸ்ட் ஷாட் 10,000 கோடி ரூபாய் படம், 6 மாச பட்ஜெட், ஆயிரக்கணக்கான நடிகர்கள், எங்கெங்கேயோ ஷூட்டிங், என்னென்னவோ ஒர்க், எல்லாத்துக்கும் கோடிகளில் செலவாகுது. எல்லாம் எங்கே பிடிக்கப்பட வேண்டும்? கேமரா கண்ணினால் பிடிக்கப்பட வேண்டும். அந்த காலங்கள்லாம் உருண்டு ஓடிடும். முதல் ஷாட் எடுத்ததும் கடைசி ஷாட் எடுத்ததும் 6வது மாசம் கடைசி ஷாட் முடிஞ்சிருக்கும். அந்த முதல் ஷாட்டும் கடைசி ஷாட்டும் எல்லாம் சிங்க் ஆகணும் டைமிங்ல. அந்த கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஹீரோ ஹீரோயின் அந்த காட்சிகள்ல கண்டினியூட்டி, அந்த லைட்டிங்ல கண்டினியூட்டி, எல்லாத்தையும் தனித்தனி தனித்தனியா உடனே போட்டு போட்டு பார்த்து கொஞ்சம் 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 கொஞ்சமா லேயர் லேயர் லேயரா எடுத்துக்கிட்டு அப்படி வருவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை பொருள் என்ன? கேமராவின் அந்த கோணம். அத போல இங்க வந்து பிரபஞ்சமாக தோற்றத்துக்கு ஆன்ம பொருள் வரவில்லை. ஆன்ம பொருள் தான் ஆனா சர்வ வியாபகம். ஆனா பிரபஞ்சத்துக்குள் நான் வியாபித்து இருக்கிறேன்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அது உணர்வு பொருள், சுயப்பிரகாசம், சுயம் பிரகாசம், சுயமாக ஒளி கொண்டது. சூரியன் நட்சத்திரம், ஆனா அந்த சூரியன் கூட ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தன்னை சுற்றி 9 கோள்களை தான் சுற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றோம் அப்படின்றது சூரியனுக்கே தெரியாது. சூரியனுக்கு இன்னைக்கும் தெரியாது, சூரியன் சூரியன் தெரியாது. ஏன்னா அது ஒரு ஜடப்பொருள், ஜட ஒளி, நெருப்பு குழம்பு. ஒளியையும் கொடுக்குது, உஷ்ணத்தையும் கொடுக்குது. அது வரத்துக்கு ஒரு ஒளி கதிர் வரத்துக்கே வந்து 8 நிமிஷம் ஆகும். அந்த 8 நிமிஷத்துல தான் அது இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சாங்க. அதே போல மொத்த ஆகாயத்துக்குமே 14 பில்லியன் வருடங்கள் அப்படின்னு அதையும் கண்டுபிடிச்சார். சோ இப்படி பாத்தீங்கன்னா முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் எல்லாம் இருப்பு பொருள், அறிவு பொருள், சுயமான இருப்பு பொருள். அது நீங்காத இருப்பு, அது நீங்க நீக்கவே முடியாது. கல்லுக்குள்ளேயும் இருக்கு, ஆகாசத்துக்குள்ளேயும் அது வியாபகமா. ஆகாசத்துக்கு வியாபகத்தன்மைக்கு சொன்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம், எட்டித்தன்மைக்கு கல்லுன்னு கொடுத்தோம். ஆகாசம் சர்வ வியாபகமா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள ஆகாசம் இருக்கு, நம்ம ரத்த திசுக்கள்ல ஆகாசம் இருக்கு, அதுக்கு மேல வந்து உயிரணு செய்திகள், மரபு உயிரணு செய்திகள் தான் வந்து உயிரணுக்களாகவும் சகலமாகவும் நம்ம உடம்பாகவே நின்று கொண்டிருக்கின்றது. இதற்குள் இவைகளாகவே மாறிவிட்ட, இவைகளை உண்மை என்று நம்பியவன் தான் நான்னு பிறப்பெடுத்தான். நம்ம ஒவ்வொருத்தரும் அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னாடி இதே வியாபகத்தன்மையில தனி பதிவுகளோட இருந்தோம். தனி பதிவுகள் இல்லாமல் நாம் பிறப்பெடுக்க முடியாது. தனி பதிவுகள் இருந்தாதான் விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்களே இருக்கும். தனி அனுபவங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த உடம்ப பெயரை குறிப்பிட்டு அந்த உடலை நானாக்கி என்னுடையவைகளாக்கி உள்ளுக்குள்ளேயும் அந்த உடம்பையும் வெளியிலையும் மொத்தமா இயக்கினாதான் வந்து நீங்க வந்து நினைக்கவே முடியும். உலகத்தினோட சத்தியத்தன்மை இதை ஒட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் அந்த கேமரா ஆங்கிள், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வித வித இடத்துல ஏகப்பட்ட கேமராக்களை இது பண்ணி எல்லாம் எடுத்தாலும் எல்லா கேமரா கண்களும் பதித்த அந்த பதிவுகள் தான் கடைசியா அந்த முழு படமா வந்து
அது கூட எங்கே போடப்படுகின்றது? தியேட்டர்னால என்ன அர்த்தம்? ஒரு இருட்டு அறை ஆக்கணும், அங்க வேற ஒளி வரக்கூடாது, ஒரே திரை, நகராத திரை இருக்கணும். அத போல இங்க வந்து ஆன்ம திரை வந்து அசையாதது, நகராதது. நகருவது எது? அதில் தோன்றிக்கொண்டிருக்கும் ஒலியும் ஒளியும் சுவை உணர்ச்சியும் தொடுகை உணர்ச்சியும் கால தேசங்களும் கொண்ட காட்சிகள், இவைகள் தான் அசைந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா இதுக்கெல்லாம் சினிமா திரைக்கு வந்து படம் எடுக்கப்பட்ட விதம், ஒரு கேமரா கோணத்திலிருந்து வித விதமான கிரேன் ஷாட், அந்த ஷாட், இந்த ஷாட், ஏகப்பட்ட ட்ரோன் ஷாட், ஹெலி ஷாட், ஹெலி கேமராவை போட்டு ஏகப்பட்டது எடுத்து எல்லாம் சிங்க் பண்ணி கடைசியாக தத்ரூபமா ஒரு இருட்டு அறையில எல்லாரும் 2000 பேரை உட்காரச்சு, அதை காமிச்சு அவங்க வந்து இந்த விழிப்பு நிலையில எதையோ முன்னிட்டு, காசை முன்னிட்டு, புகழை முன்னிட்டு, தங்களுடைய கலைத்திறமைகள்லாம் சொல்லிக்கிட்டு எல்லா நான்களும் விவகரிச்சு அது பண்ணுது. அந்த நான்களையே கேமரா கோணங்கள் போல நம்ம அம்மா கருவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி, கருவா நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடி பல கோணங்கள் கொண்ட பல பதிவுகள் வந்து மரபணு செய்திகள் போல ஒரு செல்லா உருவாகும் பொழுதுக்கு முன்னாடியே அது இருந்தது, வியாபகத்துல இருந்தது. அப்புறம் திட்டமா ஒரு செல்லுக்குள்ள போன உடனே கோடிக்கணக்கான செல்களாக நாம் எல்லாத்துக்கும் மெசேஜ பரப்பிக்கிட்டே இருந்தோம். உடம்பு 300 நாளுக்குள்ள ஒரு குழந்தையாக வெளியில் வந்து பெயர் சூட்டப்பட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வச்சிருந்த பதிவுகள் எல்லாம் வெளியில எடுக்க ஆரம்பிச்சு, அதற்கே தெரியாம அதனுடைய உரு எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது தெரியாம, புதிய உருவுக்கும் புதிய புதிய உடல் நானுக்கும் பேசுகின்ற வித நான்களுக்கும் பார்க்கின்ற வித நான்களுக்கும் பாடி லாங்குவேஜ் எல்லாத்திலையும் வந்து அகந்தை வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அகந்தை கோடிக்கணக்கான ஆங்கிள்கள்ல எடுத்துடுச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஆராய்ச்சியை செய்தாயா? இதுதான் பாட்டு. ஓகேவா? இதனோட பீடிகையை நம்ம இவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பகவான் லேசப்பட்டவர் இல்லை. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் ஒரு 100,000 பேரை கொண்டு வாங்க, அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாரு, தூக்கி சாப்பிட்டுருவாரு. விஞ்ஞானம் எல்லாத்தையும் கடந்த ஒரே விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சு காட்டி தனி மனிதனும் கஷ்டப்படுவான், சமுதாயமும் கஷ்டப்படுவான், இந்த பிரபஞ்சமும் கஷ்டப்படும். என்ன இங்கதான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை, இந்த பூமியில தான் இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, இங்க தான் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிண்ட மொமெண்ட் டு மொமெண்ட் இந்த விவகரிக்கிற நான் மயமான வாழ்க்கையும் மனோமயமான வாழ்க்கையும் இந்த பொய் பிரபஞ்சமும் எல்லாம் வந்து கட்டுக்குள்ள அடங்கும். ஃபஸ்ட்டு சாந்தம் நிலவும், அமைதி நிலவும். இது எல்லாம் ஆர்டிஃபிஷியல் அமைதி, பயத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைதி. இப்ப ஏற்படுத்தப்பட்ட அமைதி என்ன? பயம், உயிர் பயம். ஏதானு எகிரினா போய்க்கோ, வெளில போய்க்கோ அப்படின்வாங்க, போய்க்கோ, தொற்றை பிடிச்சிக்கிட்டு வா, இன்னும் மருந்து வரல, வேக்சின் வரதுக்கு 6 மாசம் ஆகுமோ, 2 மாசம் ஆகும், 3 மாசம், இப்படின்னு ஏகப்பட்ட பயம். யாருன்னே தெரியாதவன் மேல பயம், நான் யாருன்னே தெரியாது. இப்ப எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது பாத்தீங்களா ஆன்ம ஞானம்? அது என்னமோ உதாசீனம் பண்ணி வச்சிருக்கோம், பட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையை அது உழைத்து கொடுக்கணும், ஈஸியாக, புரியுதா? தேவையானது என்ன? உணர்ந்தவர் ஒருவர், அவ்வளவே தான். அது வந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு உணர்ந்து சகலத்தையும் எடுத்து பரிமாறி இருக்கிறார். நாம் கழித்து வாழ்ந்து இங்கேயே எங்கேயோ முக்தி இல்லை, இறந்த பிறகு முக்தி இல்லை, பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு சத்சங்கம் கேட்டு அடுத்த க்ஷணம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே கூட சாந்தம் நிலவும், அமைதி நிலவும். எண்ணற்ற இந்த பொய் நான்கள் எல்லாம், கோணங்கள் எல்லாம் விழும், எல்லாம் ஏன்னா உண்மை இல்லை, தனி ஒரு இருப்பு உண்மை இல்லை. அதனுடைய விஞ்ஞானத்துக்கு தான் இப்ப பகவான் போறார். இப்ப பாட்டுக்கு சொல்லுவோம். கதை 4வது செய்யுள் உள்ளது நாற்கு. தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாம் உளவாம், தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து தன்மையரின் முன்னிலை படற்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலை மைதான். என்ன பியூட்டி, என்னத்த சொல்றது!
ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, தன்மை உண்டேல். அதையே க்வெஸ்சன் பண்ணிடுறார். தன்மைன்னா யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தன்மை ஃபர்ஸ்ட், நான் அப்படின்றது நான், நாம், இது ரெண்டும் தன்மை. கரெக்டா, நான்னு ஒரு சிங்கிளால சொல்லுவோம், நிறைய கூட்டத்தில் தான் நாம் சொல்லுவோம். ஸோ இது தன்மை. முன்னில் என்ன அர்த்தம்? எதிரில் இருப்பவர்கள். எதிரில் யாரெல்லாம் இருக்காங்க? நீ, நீங்கள்னு ஒரு கூட்டம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய வேற்றுமை உறவு என்ன? அதனுடைய ரெண்டாவது வேற்றுமை உறவுலேருந்து ஆறாவது வேற்றுமை உறவு வரைக்கும் என்னுடைய குரூப். நீன்னா உன்னை, உன்னால், உன்னோடு, உன்னுடன், உனக்கு, உன்னுடைய, உன்னில். இது வரைக்கும் ஆறு வேற்றுமை உறுப்புகள். இதெல்லாம் வந்து உன்னுடைய குறிப்பு. நீன்ன உன்னை, நீங்கள் சொன்ன உங்களை, உங்களால், உங்களோடு, உங்களுடன், உங்களுக்கு, உங்களுடைய, உங்களின், உங்களில், இப்படின்னு இதனுடைய வேற்றுமை. இது வந்து முன்னிலை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் உற்பத்தி ஆயிட்டேன்னா நான், எனக்கு கீழே வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் ஒரு குரூப், சரிங்களா? இது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அதை தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு, முன்னிலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. முன்னிலையை வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நான் எழுந்தாகணும். நானுக்கு வந்து தனியா இருப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம ஒன்றும் பண்ணாமே இருக்க மாட்டோம், ஒன்றும் யோசிக்காம இருக்க மாட்டோம், ஒன்றும் உணர்ச்சி வசப்படாம இருக்க மாட்டோம். ஸோ உணர்ச்சி மயமா நானை செட் பண்ணிடுவோம். அது மேல நிறைய அஸ்திவாரம் இல்லாத பில்டிங்கை கட்டிக்கிட்டே இருப்போம். இதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. முதலில் இந்த நானே வந்து அறியாமை, அதாவது என்ன, உள்ள தலைவன் இருக்கின்றான், இறைவன் இருக்கின்றான், நீயே அந்த இறைவன், உள்கடந்து நீ இருக்கும் இடம் வந்து உன்னுடைய இறைத்தன்மை, மெய்ப்பொருள் தன்மை, பரம்பொருள் தன்மை அப்படின்றெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க உணர்ச்சி மயமா ஃபர்ஸ்ட் பர்சனா தான் எழுந்துப்பீங்க. ஒரு கோணம் இருக்கும். சதா வந்து கரு ஒண்ணுத்த வச்சுக்கிட்டு, கரு தானா வரும். ஏன்னா பழைய அனுபவங்கள் தான் நானா இருக்கு. நானுக்கு தனியான இருப்பு கிடையாது. பதிந்த பதிவுகள் எல்லாத்தையும், பாஸ்ட் பூரா, பிரபஞ்சத்தினுடைய பாஸ்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஒவ்வொரு புள்ளிலையும் இருக்கு, ஒரு பாக்டீரியால இருக்கு. எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி மனிதன் இல்லை, ஆனா 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பாக்டீரியா ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த 4 பில்லியன் வருடங்கள்ல ஏதோ 1000, 1000, 10000, 15000, 25000, 50000, 100000 ஆண்டுகள் கழிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னு ஏதோ ஒரு நாள் மனிதன் வந்ததாகவும், அதற்கு முன்னால் ஒரு செல் அமீபா தோன்றியதாகவும் இவர்கள் இப்படி கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடித்த விதம் என்ன அப்படின்னா என்ன, இங்க வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு பின்னாடி போலாம், காலத்துல போலாம். கார்பன் டேட்டிங் ஒண்ணு இருக்கு. 100000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ துருவ பிரதேசங்கள்ல பனிக்கட்டியில இறந்த மனிதனுடைய எலும்பு கூடு இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அது எத்தனை வருஷம் முன்னாடி இறந்ததுன்ட்டு என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கார்பன். ஸோ அந்த கார்பனை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு, ஓ, இவன் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இவன் மனுஷன் இந்த ரூபத்துல இருந்திருக்கான், அவனுடைய மண்டையோடு இப்படி இருந்திருக்கு, அவனுடைய கையெலும்பு இப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டுலாம் அவன் கண்டுபிடிக்கிறாங்க. அத போல எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கிடத்துல அண்டத்திலேயே வந்து டெலஸ்கோப்பை செலுத்தி ஒளியை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒளி வந்து இருட்டு மயமா இருக்கா, நீலமயமா இருக்கா, சிகப்பா இருக்கா, ப்ளூவா இருக்கா, என்ன கலர்ல அது வந்து அங்க இருட்டா இருந்தாலும் இருக்கின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு செல் அமீபா இத்தனை வருஷத்துக்கு, இத்தனை பில்லியன், 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இது தோன்றியதுப்பா அப்படின்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அதே போல நாம் கருவாக அங்க உருவாவதற்கே, இப்பொழுது நம்மளுடைய நான் விவகரிப்பதற்கே பல அனுபவ திரட்சிகள்ல நான் நிறைய கோணங்கள்ல பிடிச்சது பிடிக்காதது, நல்லது கெட்டது, இனிப்பானது கசப்பானது, மேன்மையானது கீழ்மையானது, புகழ் கொண்டது இகழ்வானது, புரியுதா, லாபம் உள்ளது லாபமற்றது, நஷ்டமானது துக்கமானது சுகமானது, கோடிக்கணக்கான அனுபவம். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்த படம் பா. தன்மை உண்டேல், உண்டேல் போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காரு முதல் வார்த்தையிலே, முதல் ரெண்டு வார்த்தையிலேயே. ஃபர்ஸ்ட் பர்சன் நானு தன்மை கொண்ட, நம்ம வந்து மூணுக்கு போல, ரெண்டாவது வரைக்கும் தான் நான் சொன்னேன். மூணாவது என்ன?
தன்மை முன்னிலை, அதாவது எதிரிட்டு பார்க்கக்கூடியவர்களை நீ நீங்கள் சரிங்களா. அப்புறம் தேர்ட் பர்சன்ல என்ன, அவன் அவள் அவர்கள் அவைகள் அது எப்படி வேணா போட்டோம். இது வந்து படர்க்கை, தன்மை முன்னிலை படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன். இங்கிலீஷ் கிராமர்லாம் கூட வேணும் இல்ல, ஐன்னு போட்டா ஐ ஆம் கமிங் அப்படின்னு வாங்க, ஐ ஆம் நாட் கமிங் அப்படின்னு வாங்க, இது ஃபர்ஸ்ட் பர்சன். ஆர் யூ கமிங், யூ ஆர் கமிங், யூ ஆர் கோயிங், யூ வந்து ஒண்ணு ஆர் வந்து, ஷி இஸ் கமிங், ஹி இஸ் கமிங் அப்படின்ட்டு படர்க்கை. இந்த மாதிரி தன்மை முன்னிலை படர்க்கை, ஃபர்ஸ்ட் தன்மை உண்டேல் எங்க மெய்ஞானம். அது கிராமர் கிளாஸ் எடுக்கல, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்குங்க, மருத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, குவாண்டம் பிசிக்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு, ஜோசியத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, கிரகங்களை வச்சுக்கிட்டு இருக்கு, சூரியனை வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லா சயின்ஸும் இதை பார்த்தாதான் அவைகளுக்கு ஒரு ரெலவன்ஸ் கிடைக்கும். ரெலவன்ஸ் என்ன, அவைகளுக்கு இருப்பே கிடைக்கும் அந்த சயின்ஸுக்கு. இப்ப பாருங்களேன் எவ்வளவு விஞ்ஞானங்கள் இருக்கு, எந்த விஞ்ஞானமும் இப்ப வந்திருக்கிற நிலையை ஒண்ணுமே பண்ண முடியல, இன்க்ளூடிங் நம்மளுடைய அதுல வந்து ஆன்மீகம்னு வேற என்னெல்லாம் நடந்துட்டு, அந்த ஆன்மீகமே செல்லா காசா கிடக்கு. நம்ம துதிச்ச, இத்தனை கோடி மக்கள் துதிச்ச விதவிதமான மதங்கள் மூலம் அவங்க பிரார்த்திச்ச அவைகளே மூடப்பட்டு கிடக்கணும். அந்த தெய்வங்கள்னா அட்லீஸ்ட் நம்ம போனதுக்கோசரமாவது, என்னது உழைப்பும் தன் மெய்வருத்த கூலி தரும்னுவாங்களே, என்ன அளவுக்கு உழைச்சியோ அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு கொடுக்கணும் இல்ல. நீ போய் அப்படி சுட்டினே இல்லை, உலகத்தை காப்பாத்தணும் இல்ல, ஏன் காப்பாத்தல, ஏன்னா வந்து எல்லாமுமே மனக்காட்சி, நானுடைய தன்மையினால கற்பிக்கப்பட்டவைகள், நானே கற்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட படம், பிரபஞ்சம் முடிக்கப்பட்ட படம், தனி மனிதனும் முடிக்கப்பட்டவன், அவனுடைய அடுத்து பிறவிகள்லாம் இத பார்க்கல, என்ன பிறவிகள் இருக்கு, இத பார்க்கலன்னா அடுத்தது நான் வந்து வேட்டையாடி உங்களை எடுத்த கோணங்கள்ல உங்களை படம் போட்டு காமிச்சுக்கிட்டு. அதத்தான் அவர் சொல்றாரு, தன்மை உண்டேல், தன்மை இருக்கா, தன்மை என்ன, நீ இருக்கியாப்ப, அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டே நான் இருக்கேன், நான் மேலே என்னுடைய இன்க்ளூட், ஸோ நான் இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா உனக்கு உனக்கு உன் உன்னை முன்னிட்டு உனக்கு முன்னால நீ நீங்கள் உங்களை உங்களால் உங்களோடு உங்களோட எல்லா கும்பலும் புரியுது, உங்க உறவுக்காரங்க, உங்க கூட பிறந்தவங்க, உங்க நண்பர் குழாம், உங்க நாடு, உங்க படிப்பு, உங்களுடைய தகுதி, புரியுதுங்களா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் லிவிங், எல்லா லிவிங்கும் புரியுதுங்களா. ஸோ உங்களுடையதும் இருக்கு, அப்புறம் அது மாத்திரமா இருக்கு, படர்க்கையும் இருக்கு, அவர்களுடைய லிவிங் வேறு ஒரு நாடு, இவர்களுடைய லிவிங் இவர்களுடைய வளங்கள், இவர்களுடைய வளங்கள் இன்மை, புரியுதா, இவன் நம்மளை விட மோசமானவன், இவன் நம்மளை விட வசதி, இவங்கிட்ட நல்லபடியா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு தன்மையினால தேசங்களுக்குள்ளேயும் சரி தனி மனிதர்களுக்குள்ளேயும் சரி ஒரே கோடிக்கணக்கான வித்தியாசங்களோட நான் அளவிட்டு அளவிட்டு நிறைய பயந்து 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 ஒவ்வொருத்தர்கிட்டையும் பயந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பயந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் சத்தியமா நினைச்சு ஒவ்வொரு உணர்ச்சிகள்னாலதான் இவ்வளவு வித்தியாசங்கள் வருகின்றன, அவைகளுக்கெல்லாம் பயமும் கூட சேர்ந்து ரெக்கார்டாகி உள்ள இருக்கு. ஏன் இந்த பயமே வரணும், ஆதி நாள்ல இருந்து ஆன்ம ஞானத்தையே கோட்டை விட்டுட்டோம், ஒரு ஞானியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பகவான் ரமண மகரிஷி வந்தாரா, நாடு வந்து என்ன வேணா அடிமைப்பட்டு கட்டுக்கட்டும் எப்படி வேணா கிடக்கும், இது அப்பேற்பட்ட ட்ரெஷர்னு அவர் எடுத்து கொண்டாடுவார் இல்லைங்க, உலகத்துக்கு எடுத்து செல்வார் யாரு, எல்லாம் வந்துகிட்டு என்னமோ ஒரு சின்னதா வந்து அருள் மாத்திரம் எனக்கு மாத்திரம் கொடுங்க, நான் மாத்திரம் என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டு போயிடுறேன், நான் மாத்திரம் மோட்சம் அடைஞ்சிடுறேன், கதி அடைஞ்சிடுறேன், அவர் சொல்ல மாட்டேன்னா சொன்னார், நம்ம எல்லாம் உபயோகப்படுத்திக்கல. ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை பிறக்கும் போதே பரமஞானி, இவங்கெல்லாம் எப்போ உபயோகிச்சுக்கிறாங்க, இவங்க அடி அடிச்சுக்கிற வரைக்கும் சண்டை போடுற வரைக்கும் குஷாலா ஒன்று சேர்ந்து சூதாடுற வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்களாம், யுத்தத்துல தான் வந்து அவர் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நீ தான்ப்பா எனக்கு வழி காமிக்கணும்னு சொல்லிட்டு, இது என்ன இது அகந்தை பண்ற சுயநல ஆட்டம் இல்லை அப்படின்னா, நல்ல நாட்கள்லையும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவையும் யூஸ் பண்ணிக்கல,
ஏன்னா இங்க வந்து நான் வந்து அடங்காதது, நானுக்குள்ள பதிஞ்சு இருக்கிற அறிந்த தன்மை, தெரிந்த தன்மை, புரிந்த தன்மைக்கு பணிவே தெரியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுனாலே காலர் காலர் தூக்கி விட்டுப்பாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுனாலே போ நம்மளோட சச்சங்கங்களே அங்கங்க ஏகப்பட்ட கடைகள் போட்டு அங்கங்க அங்கங்க ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல அப்படி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இங்க இருந்து எடுத்து அப்படியே விடுறது விடுறது. அதுக்குள்ள எவனா நோண்டி நோண்டி கேட்டானோ என்ன என்ன புரியாது. ஏன்னா ஒரிஜினலா உணரலையே. இந்த பக்கத்தையே காமிக்காம ஆன்மீகமே இல்லாம ஒரு ஆன்மீகமா அப்படியே அடைச்சா போல இப்படி வந்துருங்கப்பா. எல்லாம் இந்த பக்கம் நிறைய யோகாலேயே ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்குப்பா. பதஞ்சலி ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு, திருமூல நாயனார் என்னவோ சொல்லியிருக்காரு, அதுவும் சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, சித்தர்கள்லாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. நான் படம் போட்டு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? விழிப்பு நிலையில அந்த சித்தர் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பார்த்து பாட்டை வச்சுக்கிட்டு அது உனக்குள்ள எப்படி கம்பேட்டபிள் ஆச்சு, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? சித்தரை போய் நீ ஆராய்ஞ்சிட்டு இருக்கிய, சித்தரை ஆராயிரம் உன் புத்தி எங்கேருந்து வந்துகிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு க்ஷணமும் உனக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல நீ என்ன பொருள்னு தெரியுமா? எந்த நிலையிலெல்லாம் நீ மாறுபாடு கொண்டு வந்துருக்க, காலத்துல எப்படி வந்து ஒரு உடம்பா வந்திருக்க, என்னென்ன ஏதான விவரம் ஏதான இருக்கா? அப்சல்யூட்டா நத்திங்க. ஆனா ஆடுற ஆட்டம் வந்து அறிந்தது தெரிந்தது புரிந்ததுல இந்த நான் ஆடுற ஆட்டம் மாதிரி விழிப்பு நிலை போறாது தானே. அத்தையே தகர்க்கிறார். ஃபர்ஸ்ட் தன்மை உண்டேல் ஆட்டோமேட்டிக்கா நீ நீங்கள்ன்ற முன்னிலையும் அவன் அவள் அவைகள் அப்படின்ற அவைகளும் எல்லாம் வந்துடும். தன்மையுண்டில் முன்னிலை படர்க்கைகள் தான் உழவாம். கண்டிப்பா இருக்கும்பா. உனக்கு எப்ப பாரு இதுலயேதான் அதை பேஞ்சுக்கிட்டு இருப்ப. ஏன்னா அது ஒன்னு ஆகுபி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு நீ நீங்கள், உங்களை உங்களால் உங்களோடு, அது இல்லாட்டி அவன் அவை அவைகள் என்ன எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிடுவேன். ஏன்னா இதெல்லாம் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னால உற்பத்தி செய்யப்பட்டவைகள், உன்னுடைய அறிவு தகுதிகள், உன்னுடைய உறவுகளாக நீங்க பெற்ற குழந்தைகள், சேர்த்த உறவுகள், நண்பர்கள், பிரபஞ்சம், எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற புத்தியை அடிப்படையாக கொண்டதுதான் நான். ஏன்னா அது வந்து பெரிய ரெக்கார்டுங்க. பொது பிரபஞ்ச மனங்க, பொது பிரபஞ்ச மனம், பொது பிரபஞ்ச மனத்துல நீங்க உங்க பேர் என்னமோ சொல்றீங்கல்ல, அந்த பேரு அதுக்குள்ள இருக்கிற தகுதிகள் எல்லாம் அங்கேருந்து டிரா பண்ணி டிரா பண்ணி டிரா பண்ணி அதெல்லாம் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் அது இருக்கா? அந்த கேள்வியை கேட்டுட்டு அது இருந்துதானா, உங்ககிட்ட தன்மை இருந்ததானா, நான் என்னை என்னால் என்னோடு அதனுடைய சப்குரூப் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா முன்னிலை படக்கர்கள் தாம் உழவாம். அடுத்த லைன் என்ன போடுறார்? பிராக்டிக்கலுக்கு வாப்பா. அதெல்லாம் மயக்கம். பழைய படம் 6 மாசத்துக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உனக்கு ரிலீஸ் ஆனது இன்னைக்கு தான். பார்த்த அடுத்த நாளே இது பழைய படம். அதுல எவ்வளோ லேட்டஸ்ட் எடுத்தாலும் ஆதம் இன்ஜினி இன்னும் தடுப்பான். புரியுதா? ஸோ இப்படி வந்து அறிவு வந்து சுட்டறிவு வந்து திரிபடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இல்லை, ஸ்டெடி ஆயிடு. முன்னிலை படர்க்கைகளை வச்சுக்கிட்டு, உலகத்தை வச்சுக்கிட்டு, அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, பணத்தகுதி, அறிவு தகுதி, அந்த தகுதி, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கேன், என்னுடைய தேசம், என் மக்கள் என்ன இது பண்ணுவாங்க, எங்ககிட்ட இருக்கிற படை பலம், அந்த பலம், அந்த பலம், எல்லா பலமும் இப்ப கேள்வி கேட்கப்பட்டாச்சு ஒரு சின்ன கிருமினால. சரியா? அது நம்மள விரல விட்டு ஆட்டுதுங்க. எவ்வளோ எவ்வளோ விட்டுட்டோம் இல்ல? உண்மையை பத்தி தெரிஞ்சுக்காம. அடுத்த லைன் சொல்றாரு, தன்மையுண்டேல் முன்னிலை படர்க்கைகள் தாமுழவாம், தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து. பண்ண வேண்டியது என்ன? அது இருக்கும்பா. நீ உங்ககிட்ட நான் இருக்க, உன்னுடைய குரூப் இருக்க, எல்லாரு உலகமே விதவிதமா பதிவுகள். ஏன்னா அதுவே வச்சுக்கிட்டு இருக்கு. நானேதான் உன்னையும், நானேதான் அவன் அவள் அவர்களும் சகலம். சோ இது இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, அதெல்லாம் விட்டுரு. ஃபர்ஸ்ட் தன்மையின் உண்மையை நீ ஆராய்ந்து விடு. என்ன ஆராய்ந்து விடு? ஒன்றும் கிடையாது, வெறுமை நிற்கிறது உள்ள. திருப்பி திருப்பி இதுதான் ரமண மகரிஷினா, ஈஸியான வழி, முழுமையான வழி, லௌகீகம் ஆன்மீகம் எல்லாத்துக்குமே இலக்கணம்.
பிரபஞ்சத்துக்கே இலக்கணம். வெறும் ஒண்ணுத்துக்கு மாத்திரம் இல்லை. நீங்க எடுக்கிற கேரியர் கோச்சிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பியூட்டிஃபுல் சயின்ஸ். உன்கிட்ட இருக்கிற தன்மை தான் உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனசமுதாயம். 790 கோடி 750 கோடி மக்கள், நீ உன்னை உன்னாலும் அவன் அவளை அவளாலும் அப்படி எல்லாம இருக்குன்னா மொத்த மனித சமுதாயத்தினுடைய சைக்காலஜி இதுக்குள்ள இருக்கா இல்லையா? உனக்கு இந்த உலகத்துல என்ன காத்து கொடுத்துட போறான்? பெரிய ஹோட்டல் ஐஷிக்கு போயிட்டு 100,00,000 ரூபாய் சார்ஜ் பண்ணி என்ன கத்து கொடுத்துட போறான்? எந்த சுவாமிஜி என்ன கத்து கொடுத்துட போறான்? என்ன நடக்க போறது? அடிப்படையே இல்லாம என்ன கத்து கொடுக்க முடியும்? ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து நானுக்குள்ள போனோமா இல்லையா? நானை பிச்சு மேஞ்சு தோரணம் கட்டி வைக்கணுமா இல்லையா? வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு, காலம், தேசம் எல்லாத்த பத்தி விசாரிச்சும் கிடக்குது. தன்னை அப்படித்தான் உருவாகுது. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படித்தான் உருவாகுது. நான் அப்படி உருவாகுது. அதனால என்ன பண்றாரு? மீதி எல்லாம் நீ எந்த அணியும் பிடுங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நானுன்னு உங்ககிட்ட ஓயாம வந்து கிளியரா அது உணர்ச்சிப்பா. உடல் உணர்ச்சிகள்ல உன் பெயரை சொல்லாம சொல்லிக்கிட்டு நீ ஓயாம அதை ப்ராஜெக்டாவே வச்சுக்கிட்டு 24 பேரும் பொழுத வெட்டியா போக்கிக்கிட்டு இருக்கப்பா. அந்த உண்மையை நீ கண்டுபிடி. தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து நீயாவே கண்டுபிடி. அவர் செய்யுள் கொடுத்துருக்காரு. இவங்க பொழிப்புற கொடுத்துருக்காங்க. டி ஆர் கனகம்மாள் வந்து முருகனார்னு பகவானோட இருந்த அணுக்க தொண்டர். அவருடைய புலமையில வச்சுக்கிட்டு அவங்க கிரகிச்சதை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே பீஸ் பீஸ் ஆகிட்டோம். ஏன்னா பகவானுடைய ஸ்பிரிட் என்னன்னு தெரியுது, எங்க நிக்கிறான்னு தெரியுது. 2020 இல்ல, 2 கோடியே 2 கோடியே 14 பில்லியன் எண்டு எங்கேயாவது இருந்ததுன்னா அது வரைக்கும் செல்லுபடியாகும். இதுதான் சர்வம், வேற ஒன்னும் இல்ல. ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சர்வம். எழுந்துட்ட பிறகுதான் பிரபஞ்சம். எழுந்துட்ட பிறகுதான் அவனுக்கும் பிரச்சனை, பிரபஞ்சத்துல அவனுக்கு உண்டான பிரச்சனைகள், உலக தேசங்களுக்குள் உண்டான பிரச்சனைகள், சகலமும், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனைகள், கலைஞர்களுக்கு பிரச்சனைகள், இந்த மாதிரி கிருமிகளால பிரச்சனைகள், தாபத்ரயங்கள்னே பேர். இப்படி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு கொண்டு வருது வந்து நான் என்னும் உணர்ச்சி. அதனால தன்மையின் உண்மையை தானாகவே ஆய்ந்து விடு. அப்புறம் என்ன சொல்றார்? தன்மை அறின். ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வந்து அறுத்துரு, தன்மை அற்று போய்விடு. இன்னொன்று என்ன? தன்மையை அறிந்து கொள்ளு. அறிந்து கொள்வதும் அது இல்லாமல் செய்வதும் என்ன? அதனோட தன்மை அது இல்லை, அது இல்லை. ஆனா அதை உண்மையாக்கி நீ வந்து ஜீவன் வந்த உடனே ஜகம் வந்துடுது, உலகம் வந்துடுது. உலகம்னு உடனே உலகத்துல ஒரு கடவுள் வந்துடுது, தனி ஆன்மீகம் வந்துடுது, தனி சேஃப்டி வந்துடுது. நீ வந்த உடனே உனக்கு சேஃப்டி வேணும் இல்லையா? எனக்கு படிப்பு வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு அந்தஸ்து வேணும். எனக்குன்றதே என்னன்னு தெரியாம அதுக்கு அந்தஸ்து வேணும், அறிவு வேணும், பணம் வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இறப்பெல்லாம் கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆரோக்கியம் தான் வேணும். உடம்பு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போயிடக்கூடாது. எனக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பின்மை இருந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலயும் இப்படி சாய்ஸ் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் ஆழ்ந்த உரத்துல இல்லவே இல்லையே. ஏன் விட்டோம் அந்த இடத்த? ஆழ்ந்து போக வேண்டாம். ஸோ பொழந்து கட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் தன்மையரின் முன்னிலை. முன்னிலை என்ன? நீ உன்னை உன்னால் உன்னோடு, உங்களை உங்களால், நீங்கள் உங்களை உங்களால் உங்களோடு. அப்புறம் படர்க்கை, அவன் அவள் அது அவர்கள் அவைகள் இதெல்லாம். புரியுதா? அவைகளுடைய அவைகளால் அவைகளோடு, அவனோடு அவளோடு, அவர்களோடு அவர்களுடன், அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களின், இப்படின்னு படர்க்கைகள் முடிவுற்று. எது? உன் தன்மையை நீ கிளீனா பார்த்தேன்னா உலகம் எகிரிடும். 750 கோடி மக்கள் வந்து நீ ஞானமா விடுவ. உன் ஞானத்துல அவர்களை எல்லாரையும் ஞானமா தான் பார்ப்ப. ஞானம் என்ன? அவங்களும் ஞானம் தான், அவங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவ. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதுதான் பா அப்படின்னு உணர்ந்தாச்சு.
அதை விட எனக்கு என்ன சொல்றதுக்கு, எனக்கு வாழ்க்கைக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு என் உடம்பு போ, என் உடம்புல போற மூச்சுக்கும் என் கண்ணுல பாக்குற பார்வை சக்திக்கும் இந்த உடம்புக்குன்னு ஏதாவது சக்தி இருந்ததுனா இந்த உண்மையை எடுத்து பரிமாறுறது தவிர எனக்கு என்ன வேலை இருக்கு? எனக்குன்றவனுக்கு ஃபர்ஸ்ட் இருப்பே இல்லையே. அவன் எப்படி இன்னொரு பெரியது ஒரு வேலையில பண்ணுவான்? இங்க எப்படி ஆன்மீகம் நடந்து கொண்டு இருக்கின்றது? தனியாக ஒவ்வொரு தனித்தனி மனிதனுக்கும் என்னமோ இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்களே, என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க? எப்படி கொடுக்க முடியும்? ஒருவனிலும் ஒருவனும் இல்லையே, நான்களே இல்லையே, பிரபஞ்சத்தில் 750 கோடி மக்கள்ல விஷயமே இல்லையே, பூமியில பூமின்னு ஒண்ணுமே இல்லையே. மனத்தில் எல்லாம் சம்மந்துகிட்டு இருக்கோம். அந்த மனமே என்னன்னு பார்த்தா ஆளை காணுமே, மனமே காணுமே, நானோட சேர்ந்து ஓடிப்படுத எல்லாம் ஆழ்ந்த உறக்கம் போல போய் முடியுது. இதை விட என்ன விஞ்ஞானம் இருக்க போகுது? இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க, உணரு, ஃபர்ஸ்ட் உணரு, வாழ், வாழ்க்கையாக மாற்று, உணர்வையும் ஆன்ம ஞானத்தையும் உன்னுடைய வாழ்க்கையாக கொள்ளு. சரிங்களா? அதான் சொல்றாரு, முன்னிலை படர்கைகள் முடிவுற்று முடிஞ்சு போயிடுதுன்னு நம்ம சொல்றோம். இங்க லௌகீகமும் வந்து சாரமற்று போயிடும், ஆன்மீகம்னு தனியா ஒண்ணும் பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன? முழுமை ஒண்ணு இருக்கும். என்ன முழுமை? ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு முழுமை இருக்கும். நீங்க ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நல்லா தெம்படுத்துக்கிறீங்க, நானும் என்னுடைய குரூப்பும் நீயும் உங்களுடைய குரூப்பும் அவன் அவள் அது அவள் அதனுடைய குரூப்பும் சேர்ந்து அடி 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 அடினு அடிச்சுட்டு திருப்பி நீங்க என்னதான் ஆனாலும் திருப்பி ஆழ்ந்த உறக்கம் கூப்பிட்டு உங்களுக்கு அமைதி கொடுக்குதா இல்லையா? சாந்தம் கொடுக்குதா இல்லையா? சுகம் கொடுக்குதா இல்லையா? நீங்களே இல்லாத இடமாக அது செய்து நான் நீ அவன் அவள் அது அந்த இடமே இல்லாமல் செய்து அங்கு ஆழ்ந்த அமைதியையும் தெம்பையும் அடுத்த நாள் எழுந்து வேட்டையாடுறதுக்கு போய் இறக்கிறதுக்கு. புரியுதா? இப்படி என்ன, ஒரு ஜென்மம் இல்லை, ஒரு ஜென்மம் இல்லை. நீ என்ன ஃபார்முக்கு போனாலும் அந்த ஃபார்முக்கு ஓய்வை கொடுத்து பரம கிருபாகரனாக அருளாளனாக எல்லையில்லா கருணை சாகரம் போல அன்பையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் அடிப்படையாக தன்மயமாகவே வைத்து கொண்டு இருக்கிற அந்த பொருளை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு விழிப்பு நில தூரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பிரபஞ்சத்து மக்கள் அனைவரும்? இப்படி பார்த்தேன்னா தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையின் முன்னிலை படர்கைகள் முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமைதான். முடிவுற்று என்ன? ஃபஸ்ட் நான் இருக்கேனான்னு நான் என்ன பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அதுல எல்லார பத்திய நினைவுகள், எல்லாவற்றை பத்திய நினைவுகள், பெரிதொரு காலத்தை பத்திய நினைவுகள், அதை வச்சுக்கிட்டு நான் அதோட போட்ட முடிச்ச வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு குத்துதே குடையதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது யாரிடான்னு நான் பார்த்தேன்னா என்ன ஆகுது? அமைதி உருகிறது. ஒன்றுமே இல்லை, எந்த புள்ளியிலும் ஒன்று இல்லை. சூரியனில் சூரியன் இல்லை, சூரியனை பத்தி நினைப்பில் சூரியன் இல்லை. நான் என்னவோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பூமியில, அந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்றவன் யாருறான்னு பார்த்தேன்னா ஒரே க்ஷணம் தான், ஆன்மையான ஒரு க்ஷணம் தான். ஆனா ப்ராஜெக்ட் எல்லாம் வாழ்க்கையே அள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய உடனடியான ஞானம் என்ன? அப்ப வந்து எல்லாமே முடிவு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எது அடிப்படை? ஆதாரம். ஆதாரம் இது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற எல்லையற்ற பேரிருப்பு, எல்லையற்ற பேரறிவு, எல்லையற்ற பேருணர்வு. இந்த அடிப்படையில இப்ப பொய் நான் வந்து உப்புக்கு, பொய் நான் வந்து உப்புக்கு, ஏன்னா அதுக்குள்ள நான் இல்லை, நான் இல்லை. அப்படின்னா இருப்பது எது? உண்மை பொருள். உண்மை பொருள் தான் வந்து ஒரு கல்லு வந்து அடைச்ச மாதிரி என்ட்ரி கொடுக்காத மாதிரி இருக்கே தவிர அந்த கெட்டித்தன்மையாக அந்த பொருளே நம்மளுடைய உணர்ச்சிகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உணர்ச்சிகளில் உணர்ச்சியினுடன் பின்னி பிணையாமல் சேராமல் பிரிந்து முழுமையாக தனியாக ஆகாசம் போல் இருந்து கொண்டிருக்கிறது. கல்லுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் தனியா இருக்கு, கல்லை சுற்றி இருக்கிற ஆகாசமும் தனியா இருக்கு. கல்லு எங்கேயோ மண்ணு மேல இருக்கே ஒரு இடத்தின் மேல் இருக்குது, அந்த இடத்திலையும் வியாபிச்சு கிடக்கு. எல்லா இடத்திலையும் ஆகாசம் வியாபிச்சிருந்தாலும் தனியாகவும் இருக்கிறது இல்ல. நம்மளுக்கு உடம்புங்க,
இந்த உடம்புல வந்து ஒரு ரத்தத்தினுடைய இருக்கிற ஒரு திசுவில் கூட வந்து ஆகாயம் இருக்குங்க. எண்ணம் இருக்குல்ல, இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கேன், அது பூரா அந்த எண்ணம்னு சொல்லப்படுற ஒரு கரு. அது எங்கேருந்து வருது? மனத்திலேருந்து வருது. ஸோ மனம்ன்றது எங்கே இருக்கு? மண்டக்குள்ளையா இருக்கு, வாய் பேசுகிறது, அவ்வளோதான். இது வந்து ஒரு கர்ம இந்திரியம், அது செயல்படுத்துது மனத்தை. பட் உண்மையில் மனம் எங்கே இருக்கிறது? அதுவும் ஒரு ஆகாசம் தானே. அதுல கருத்துக்கள் கூட ஆகாசம் ஒளி போலதான் போய்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒளிக்குள்ளெல்லாம் வியாபிச்சு இருக்கா இல்லையா ஆகாசம்? திருப்பியும் தனியா இருக்கா இல்லையா? அது நம்ம உடம்புக்குள்ள இருந்தாலும், நம்ம உடம்பே அந்த ஆகாசத்துல இருந்தாலும், எல்லாம் வந்து அந்த ஆகாசத்தை வந்து எதுவுமே களங்கப்படுத்த முடியும். பகல் நேர ஆகாசம் என்னவா இருக்கு? நீல கலரா இருக்கு. நீல கலர் அதேதான் கொண்டு வந்ததா? ஆனா உண்மையா ஒரே ஒரு ஒளி தான், வெண்மை ஒளி தான் சூரியன்ல இருந்து வருது. ஆனா பகல் நேர ஆகாசம் நீலம் போல, ஏன்னா அது ஆழத்தை காமிக்கும் போது நீலக்கலரை கொண்டு விடுகிறது. அதே போல ஆன்ம பொருள் வந்து, ஆன்ம பொருளை வந்து எந்த பொருளும், அந்நிய பொருட்களும் அந்நியமாக அவைகள் தனி தோற்றம் போல, ஒரு கல்லு, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு பூமி, நீங்க நான் எல்லாரும் ஆன்ம எங்கேயோ இருக்கு, அதை போய் நான் வெளியில போய் அடைய போறேன்னு நீங்க வைத்தியக்காரத்தன்மா நினைச்சாலும், அது வந்து உங்களை அந்நியப்படுத்தவே இல்லை. நீங்க அந்நியமா இருக்க சான்ஸே கிடையாது. உங்களுடைய எண்ணம் கூட வந்து சிதாகாசம் சொல்லப்படுற அறிவு ஆகாசமான, இருப்பு ஆகாசமான, உணர்வு ஆகாசமான ஆன்ம பொருளால் கெட்டியாக ஒரு கல்லில் எப்படி அடைச்சிக்கிட்டு ஆகாசம் இருந்துகிட்டே அதை ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கோ, அதே போல நம்ம எண்ணங்களுக்குள்ளெல்லாம் ஆன்ம பொருள் இருக்கு, நம்ம உணர்ச்சிகளுக்குள்ளெல்லாம் ஆன்ம பொருள் இருக்கு. அப்படி இருக்கிறத தனிமைப்படுத்துவதே என்ன? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுது? தன் அதுலேருந்து கம்ப்ளீட்டா பிரிக்குது. பிரிச்சு வந்து இங்க பதிவுகள் கூடிய எழுந்துக்குது. இந்த பதிவுகளுக்கு ஆரம்பம் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது. ஆனா முடிவு வரும். எப்பொழுது வரும்னா, உங்ககிட்ட உண்மையை தேடும் தாபம் வந்து விட்டதானால், என்னதான் பா இந்த பிரபஞ்சம், நான் யாருப்பா அப்படின்னு உங்களுக்கு மாத்திரம் வந்துடுச்சுன்னா முடிவு வருகிறது. எதுக்கு? பொய்யான நானுக்கும் பொய்யான மனத்துக்கும் அவைகள் மூலமாக இருக்கும் இந்த உடம்பும் பிரபஞ்சமும் இல்லை. அதான் தன்மையறின்னு பகவான் சொல்லுது. தன்மையறின், தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து, தன்மையறின் முன்னிலை படற்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும். ஃபர்ஸ்ட் தானே போயிடுச்சுன்னா முன்னிலை எப்படி இருக்கும்? தூங்கும்பொழுது நீங்களே இல்லைன்னா பிரபஞ்சம் உங்களோட நிழல் தானே, உங்கள் நான் நிழல் தானே, மரத்தினுடைய பதிவுகள் தானே பிரபஞ்சம். அது எப்படி இருக்கும்? அவர் முதலே போயிடுவார். நீங்க போறீங்கன்னு தெரிஞ்சா அவர் முதல்ல போயிடுவார். அப்படியே அந்த வடிவேலு காமெடிதான் மீட்டிங்ல அப்படியே ரொம்ப சவாலா அவர் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது, எதிர்க்க ஒருத்தன் சைக்கிள்ல அறிவாளோட அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பின்னாடி இருக்கிற டீம் பூரா அப்படியே விட்டா பண்ணி போவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து நான் போகுதுன்னா உடம்பெல்லாம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நானை பார்த்து, ஏய் நீ என்ன விட்டு கொடுக்கறது, நீயே இல்லாத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஆன்மஞானம். போறோமா? ஆன்மஞானம்னா என்ன? இருக்கிறது ஒரு பொருள் தான். நீ என்ன என்ன விடுறது? என் உயிரை என்னைக்கோ ஒரு நம்ம டைம்ல வச்சிருக்க, என்னுடைய எண்ணங்கள்ல வச்சிருக்க, எதையோ நான் அடையணும். ஃபர்ஸ்ட் நீயார் எப்படி இருக்கு பாருங்க பகவானுடைய சயின்ஸ். ஆன்ம ஞானம் உங்களுடைய வயதை சார்ந்தது கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியத்தை சார்ந்தது கிடையாது, உங்களுடைய பணத்தகுதியை சார்ந்தது கிடையாது, உங்களுடைய இந்த உலகத்துல படிச்ச அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல சூட்டறிவு, இதை சார்ந்தது கிடையாது. உங்களுடைய உறவுகள் எல்லாம் அன்பா இருக்காங்களா, இதை சார்ந்தது கிடையாது. உங்களுக்கு வேற எந்த விதமான திறமைகள் எல்லாம் இருக்கு இல்லை, இதெல்லாம் சார்ந்தது, எதையுமே சார்ந்தது கிடையாது. நான் வச்சிட்டு இருக்கிற அத்தனையும் சார்ந்தது கிடையாது ஆன்ம ஞானம். எதை சார்ந்தது? இந்த நானே யார், இதனுடைய உண்மை என்ன, இதனாலதான் இது கட்டப்படுகின்றது அப்படின்னு ஒண்ணும் தெரியாம நீங்க ஆன்ம ஞானத்துக்கோசம் தடிச்சீங்கன்னா கூட முதலில் ஓடோடி வந்து தாயினும் சால பரிந்துன்ற மாதிரி வந்து கொடுத்து விடும். அது எது? அந்த பொருள், ஆன்ம பொருள். அததான் வந்து இந்த பாட்டு ஃபுல்லா கடைசியில் அப்படிதான் முடிக்கிறார். தன்மையரின் தன்மையின் உண்மையை தானா இந்த தன்மையரின் முன்னிலை படற்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமை தான். உண்மையான நிலைமை என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இவைகள் வந்து விழிப்பு நிலையில அறவே பிரபஞ்சத்தோட தனி இருப்பு, தனி உணர்ச்சி, தனி நான்னுடைய அனுபவங்கள், எண்ண ஓட்டங்கள் எதுவும் ஏன்னா பொய்கள் இல்லை அப்படின்றது உணரப்பட்டு
ஒரே ஜோதி மயமாக, ஜோதினா உடனே லைட்னு நினைச்சிடாதீங்க, அறிவே இருக்கும், அறிவே நீங்களாக மாறிவிடுவீர்கள், ஞான கண்ணே நீங்களாக மாறிவிடுவீர்கள். இதுதான் இப்ப பொழிப்பறைக்கெல்லாம் போயிடுவோம். விளக்க உரைக்கு போயிடுவோம். இந்த பாடலில் தான் என்ற தன்மை உணர்வை பற்றிய ஆராய்ச்சியை பகவான் தெளிவாக யாவரும் அறியும் வண்ணம் எடுத்துரைக்கிறார். தன்மை உணர்வு, நான் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன, கான்ஸ்டிடியூஷன் என்ன, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே நீங்கள் இப்பொழுது இந்த சத்சங்கத்தை அங்கு வந்து உடலில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு கொண்டிருப்பவராக இருந்தீர்களானால் தன்மை உணர்வோடு இருக்கீங்க. நீங்க அந்த ஆக்சுவலா மனத்துக்குள்ள உள்ளுக்குள்ள நீங்க திரும்பினீங்கன்னாலே உங்க பெயர் வந்து வரவே வராது. நீங்கன்ற தனியா உடல் உணர்ச்சியும் அங்க வராது. நல்ல ஆரோக்கியமா இருந்தா நம்மளுடைய உடலை நம்ம ஃபீல் பண்ணுவோமா, உடம்பு இருக்கிறதே தெரியாது. சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்க, டே அதை கொஞ்சம் தூக்கி கொண்டு வாடா அப்படின்னா அவன் தூக்க முடியாத தூக்கத்தை ட்ரை பண்ணுவான். ஏன்னா அது அப்படியே ஃபுல் ஜீல், என்னத்தை பண்ணலாமா, ஏன்னா நான் ஹெவினஸே வரல, நான் வந்து ஆக்சுவலா இறைஸ்வரூபமே. அதாவது குழந்தைகள்லாம் ஒரு வயசு வரைக்கும் இறைஸ்வரூபம், அதுக்கப்புறம் பிடிவாதம் அகம்பாவம் அது இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஆணவம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் வாசனைகள்லாம் வந்துருச்சுன்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க வெறுமை உள்ள அப்படி திரும்பினீங்கனாலே ஃபர்ஸ்ட் நேமும் கிடையாது, ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு பாட்டு சின்ன சின்ன உண்மைகள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கேட்டீங்கனாலே போறோம் சர்வசாதாரண முடிவு, போற போக்குல தெளிச்சு விட்ட மாதிரி ஏகப்பட்ட உண்மை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதக முறைகள்லாம் பாட்டுகள்லையும் இருக்கு, சத்தங்கங்கள்லையும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நான் என்ற தான் என்ற தன்மை உணர்வை பற்றிய ஆராய்ச்சியை பகவான் தெளிவாக யாவரும் அறியும் வண்ணம் எடுத்துரைக்கிறார். என்ன பொருள் அது? ஃபர்ஸ்ட் உணர்ச்சி. அதுல வந்து நீங்க வந்து பல விதங்கள்ல அறிவுல புரிஞ்சின்ற விதத்துல, அறிஞ்சின்ற விதத்துல, தெரிஞ்சின்ற விதத்துல, தெரியாத விதத்துல, அதுல நல்லது கெட்டது, விரும்புதல் விரும்பாமை, மேன்மை கீழ்மை, புகழ், இகழ்ச்சி, இமேஜஸ், எல்லாம் இமேஜஸ், இமேஜஸ் அபவ் ஹூம், யார் உங்களை பத்தி, நானை பத்தி, நானை பத்தி கோத்து 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 கண்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு, உள்ள டைட்டா பிடிச்சுக்கிறோம் ஒவ்வொரு க்ஷணத்தையும், டைட்டா உள்ள பிடிச்சுக்கிட்டு அந்த இமேஜ மெருகேற்றி 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 மாற்றி அமைத்து சீர்திருத்தி என்னென்னவோ பண்ணி இமேஜ் அதுக்குண்டான ஸ்டேட்டஸ் ஒன்னு ஒன்றுத்துக்கும் என்னென்ன வலுவு வலுவெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாம் உணர்ச்சிக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்றது விளக்குறாராம். தன்னிலை இருந்தாலன்றி முன்னிலை படர்க்கைகள் தோன்றாது என்பதை தன்மையுண்டேல் முன்னிலை படர்க்கைகள் தாம் உளவாம். ஃபர்ஸ்ட் நீ இருந்தாலே உனக்கு பாதுகாப்பு தேடுறதுக்கே 10 பேர் வந்து உனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். உனக்கு வெளியிலேருந்து ஒரு படிப்பு வந்து சப்போர்ட் கொடுக்கணும், பணம் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், உறவுகள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், சமுதாயம் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், அப்புறம் நீ எழுந்து நின்று எல்லா சண்டை போட்டு. ஒரு முடவன் வந்து என்ன மத்தம் தூக்கி நிறுத்துங்க, நான் இந்த படையை நான் ஒத்தனே முடிக்கிறேன்னு சொன்ன கதை. நான் வந்து ஆக்சுவலா வந்து இல்லவே இல்லாது முடவன்னாவது ஒரு கால் இல்லாத வச்சு கால் இல்லை நிக்க மாத்திரம் வச்சிருங்க போறோம் நான் வாழ சொல்லிட்டுறேன்பான். இது ஆக்சுவலா இல்லவே இல்லை. ஆனா என்னவாகுது, முழுமை பொருள் உங்களை ஆட்கொள்கின்றது. இதை கண்டுபிடிக்க மாத்திரம் நீங்க இறங்கினீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அன்போட இதை அணுகினீங்கன்னா, ஏன்னா அது அன்பாவே இருக்கு. ஆழ்ந்த உறக்கமா இருந்து நீ தினம் தினம் போய் அடி உதம் வாங்கிட்டு வாப்பா, அனுபவங்களை பட்டுக்கிட்டே வா, அந்த அனுபவங்கள் மூலமா உலகத்தை சத்தியமாக்கிட, நாளைக்கு அந்த உலகத்தை வேகமா அவங்க எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு தூங்க வர. ஏன்னா முடியல உன்னால, நீ முடியுது முடியல, ஆனாலும் உனக்கு நான் ரெம்ப கொடுக்குறேன், சுகத்தை கொடுக்குறேன், ஆரோக்கியத்தை கொடுக்குறேன், நிம்மதியை கொடுக்குறேன். ஏன்னா ஒரு எண்ணங்களை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டேன் தூக்கத்துல அப்படின்னு எல்லா விதத்திலையும் அன்பு மயமாகும், கருணை மயமாகும், ஆதரவு மயமாகும்,
உங்களை உங்களாகவே இருக்க வைக்கிறதுக்கே அது இருக்கு. அப்படின்னா இந்த வந்து போறவனை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்பவனை பத்தி நம்ம பார்த்துருவேன். அதத்தான் அவர் சொல்றாரு. அது இருந்ததுன்னா உலகளாவிய முன்னிலையும் வந்துடுது, படக்கைகளும் வந்துடுது, அவன் அவள் அவைகள்லாம் வந்துடுது. தன்மையிடமாகிய நான் என்னும் அகங்காரமானது நான் யார் என்னும் விசாரணையின் பயனாய் நாசமுற்றால் தன்மை அறின். அறின்னா எரிச்சால், தகர்த்தால், மனோநாசம் செய்தால், நானை கொன்று வீழ்த்தினால். கொன்று வீழ்த்துதல்னா என்னங்க? இல்லையேப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ, இல்லைப்பா. உங்க ஃபர்ஸ்ட் அப்பேரண்டா தெரியுது என்னங்க, உங்க உடம்ப வந்து உங்க நானா, உடம்ப பத்தி எண்ணம் தான், உங்களுக்குள்ள இருக்கிற யோசனைகள் தானே மையம் கொண்டிருக்கு. அது அதோட தான் நீங்க உறவாடிக்கிட்டு இருக்கீங்க, கை காலோடைய உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உபயோகப்படுத்தப்படும் பொருளாக எல்லாம் மாறிவிடுகின்றது. எல்லா அறிவுடு பொருட்களையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டு இந்த நான் வந்து அடிக்கிற லூட்டி வந்து கொஞ்சம் நொஞ்சம் அவ்வளவேதான் ஆன்மையம், பார்த்துக்கிட்டே இருக்குது ஆன்மையம். பார்க்காம விட்டீங்கன்னா அது கௌதம். சரி, அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தூக்கம் போல சூழல் வரும். தூக்கம் போல சூழல்னு நிர்மலமான சூழல், நிர்மலமான புத்தி, சத்துவ புத்தி, முழுமையான ஆன்ம பொருள் தொடங்கும் புத்தி. ஆன்ம பொருள்ன்றது என்ன? சுத்தமானது, களங்கமற்றது, தனி தனி எழுச்சியற்றது, தனி எழுச்சி கிடையாது, இருப்பே. நான் எழுந்து விழுவது, மாறிக்கொண்டே இருப்பது, அது மாறாதது, திடமானது, அடைத்துக் கொண்டிருப்பது, அசங்கமாயிருப்பது, வியாபகமாயிருப்பது, சாட்சி போல இருப்பது. திருப்பி சாட்சின்னா நம்மளுக்கு உடனே கோர்ட்டு கேஸ், அந்த சாட்சி. உன்னுடைய ஒவ்வொரு தூக்கத்துல எப்படி பட்டவர்த்தனமா நேரடி சாட்சி ஒன்னே ஒண்ணு என்ன? ஆன்மாதான். எல்லாருக்குமே, இறந்தவர்களும் சரி, இப்ப தூங்கி இப்பொழுது வாழ்ந்து கொண்டு தூங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் சரி, தினம் தினம் நேரடியாக இருப்பது சாட்சி போல இருப்பது. அந்த சாட்சி என்ன? ஜென்மாந்தரங்களா சாட்சியா இருக்கு. அது இப்ப இமிடியா அவைலபிள், நாட் ஜஸ்ட் 14 பில்லியன் இயர்ஸ் சாட்சி கிடையாது. நீங்க உள்ள போய் ஒரு க்ஷணம் இந்த அகங்காரத்தை நாசம் செஞ்சீங்கன்னா அந்த இடம் என்ன? கால ஆரம்பமும் கிடையாது, கால முடிவும் கிடையாது. பேர் இருக்கும், காலற்ற பேர் இருக்கும், இல்லையில்லா பேர் இருக்கும், காலங்களினால் கட்டப்படாத எல்லையற்ற பேரறிவும், காலங்களினால் கட்டப்படாத எல்லையற்ற பேருணர்வுமே நம்மளுடைய ஸ்வரூபம். அதனாலதான் இது வந்து வெறும் இந்த ஒரு ஜென்மத்தை கிடக்குறது இல்லைங்க, ஜென்மமே கிடையாது, யாரும் பிறந்தவர்களே கிடையாது. பகவானுடைய சித்தாந்தம் பாத்தீங்கன்னா பிறவாத சித்தாந்தம், அஜாத சித்தாந்தம், அத்தைத்தம் கூட இல்லை, அத்தைத்தெல்லாம் கடந்துட்டாரு. அதாவது இரண்டற்று, அதாவது நான், அதாவது என்னுடைய உண்மையான தான் என்ற ஆன்ம பொருளாம், அதுக்கப்புறம் நான், இதெல்லாம் வந்து துவைத்தம், இந்த மாதிரிலாம் கூட கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் போல இருக்குது, அது பிறவாதது, புதியாதது, அதனால் இரவாதது, மறையாதது, கூடாதது, குறையாதது, எல்லாமே இருக்கும். அப்படியே பரம்பொருளாவே இருந்து கொண்டு இங்கு வாழ் எப்படி இருக்கு பரம். ஆன்ம ஞானியாகவே இங்கு லௌகீக வாழ்க்கையும் வாழ் அப்படின்னு சொல்றார் பகவான். சோ தன்மையிடமாகிய நான் என்னும் அகங்காரமானது நான் யார் என்னும் விசாரணையின் பயனாய் நாசமுற்றால் மற்ற இரண்டும் கூடவே அழிந்துவிடும். அவைகளை அழிப்பதற்கு தனி முயற்சி தேவையே இல்லை. ஏன்னா அவைகள் ஏங்க, ஃபர்ஸ்ட் நீங்களே இல்லைன்னா அப்புறமா தானே அவரை பத்தி பேரு. நீங்களே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பர்சனே இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன்னால தானே அவனால சுட்டி அறியப்பட்டு பதிக்கப்பட்டது தானே வந்து புத்தியிலையும் மனத்திலையும், நீ உன்னை உன்னால் அவன் அவள் அவளை. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அகங்காரத்தை பற்றி கொண்டு தான் மற்ற இரண்டும் இருக்கின்றன, முன்னிலை படர்க்கைகள். பிறகு இருப்பது தான் என்னும் ஏக வஸ்துவாகிய ஆன்மாவே. ஏக வஸ்து, அமைதி வஸ்து, ஆனந்த வஸ்து, ஆரம்பம் நடு முடிவில்லாத வஸ்து. இதுக்கு முடிவு வந்துடுது எப்போ? ஒரு குரு சந்நிதியில சத்சங்கத்துல ஈடுபட்டு தனக்குள்ளே தன்னை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தன்மையே போயிடுது, தன்மை இல்லைன்றது தெரிய வருது. தெரிய வருது வந்து இன்னொரு தன்மைக்கு கிடையாது, புரியுதா? அப்ப ஏகமா போயிடுறீங்க. இருப்பது ஆன்ம வஸ்துவே, தான் ஒன்னும் ஏக வஸ்துவாகிய ஆன்மாவே. இருப்பே தன் உண்மை நிலையா எங்கும் நிறைந்து பிரகாசிக்கின்றது.
அகந்தையின் உண்மையை ஆராய்ந்து அறிவதே ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம், ஆத்ம விசாரம் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நான் என்னுடைய குரூப்புக்கு ஏதாவது இருப்பு இருக்கா, அதனாலேயே இருப்பை பெறும் உலகமும் தனி மனிதனுடைய இரட்டை உணர்ச்சிகளும் அதனால் எழும்பும் எண்ண ஓட்டங்களும் எல்லா சாப்ட்வேரும் பொய் சாப்ட்வேர். பிரபஞ்சமும் சாப்ட்வேர்ல தான் இருக்கு, ஹார்ட்வேர்ல இல்லை. உங்களுடைய நுட்பமான இன்ப உணர்ச்சியா தான் பிரபஞ்சத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு முடியணும், கரெக்டா? படிச்சதுனால வர பெருமையை தாங்க கடைசியா நீங்க போய் அடைவீங்க. படிச்சதுனால உலகம் பூரா சுத்தி 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 நீங்க படிச்சு உலக மகா மேதாவின் பட்டம் வாங்குறீங்க வச்சுக்கோ, அது எதுக்கு? அதுதான் வந்து இன்பம். என்னை விட படிச்சவன் யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு இன்பம். என்னை விட பட்டம் வாங்கினவன் யாரும் கிடையாது, என்னை விட அதிகாரம் படைச்சவன் யாரும் கிடையாது. இப்படி வந்து எல்லாம் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே ஆழ்ந்த பொருள் தினமும் போயிட்டு இருக்கேன். ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆன்ம விசாரம்னா என்ன, இப்படி எல்லாம் திரிஞ்சுக்கிட்டு அஞ்ச புலன்களை என்னமோ வாடகைக்கு கொடுத்துருக்குறதே, எதுக்கு உடம்ப கொடுத்துருக்குறதுக்கு, நீ முதல்ல யாருப்பா அதுல செட்டில் ஆகுப்பா, இது பேர் தான் ஆத்ம விசாரம் அப்படின்ற. புரியுது? அந்த விசாரத்தின் முடிவு அகந்தியின் அழிவு. என்ன இல்லாதது இல்லாததா கூட, இதை தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மை அறின் என்று கூறுகிறார். தன்மை அழிந்த இடம் சூன்யமாக இருப்பதில்லை, ஆத்மஸ்வரூபமானது சதா உதயமாய் பிரகாசிக்கிறது. இது வந்து குருவை நாடி சசங்கத்தை நாடி உணரும் போதுதான் இப்படி வரும். நீங்களா இதை வந்து பண்ணலாம், நீங்க வழக்கமான புத்தி வாசனையினாலையும் மனத்துல இருக்கிற எண்ண ஓட்டங்கள் வலுவினாலையும் அறிதல் தெரிதல் புரிதல். எனக்கு இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரா, நான் போய் பண்ணிக்கிறேன், போய் பண்ணிக்கோ, பண்ணி பாரு, ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் வராது. கையில பிடிக்க 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 என்ன சொன்னாரு, பேசும்போது நல்லா இருக்கு, கேட்கும்போது நல்லா இருக்கு, உணர்ந்தவன் கிட்ட வந்தே ஆக வேண்டும். அதுவும் தாபம் கொண்டவன் தானே வரப்போறோம், எல்லாரும் வரப்போறது இல்லையே. ஸோ தாபம் கொண்டவர்களுக்கு அவர்கள் மூலமாகவே இந்த உலகம் பிரகாசிக்கும். அவர்கள் வந்து குருவை நாடுவார்கள், சரணடைவார்கள், உண்மையை அடையணுண்டா வாழணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஜீவன் முக்தி ஆன்ம ஞானம் அடைகிறது மட்டும் இல்லை, விதேக முக்தி வரைக்கும் இடைவிடாமல் பிரிந்து பிரிவே இல்லாமல் முழுமையாக அப்படியே கொண்டு அம்மயமாகவே ஒளி ஒளிமயமா பிரகாசிக்கணும்னா அப்படிதான் இருந்தாகும். தன்மை அழிந்த இடம் சூன்யமாக இருப்பதில்லை, ஆத்மஸ்வரூபமானது சதா உதயமாக பிரகாசிக்கும். ஏங்க தெரிஞ்சு போயாச்சு, இதுதான் நிழல், இதுதான் அற்புதமான ஆனந்த களம், பிரபஞ்சத்தினுடைய ஆனந்த களம், ஆனந்த வீடு, பிரம்மானந்தம்னு வாங்க. பிரம்மா விஷ்ணு எல்லாருக்குமே பிரம்மா பிரம்மான்னு அந்த பிரம்மான்ற வார்த்தை வந்து சும்மா உபச்சாரமா சொல்லிட்டான். பிரம்மச்சரியம்லேருந்து பிராமணன்லேருந்து பிரம்மான்ற படைக்கும் கடவுள்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த பிரம்மன்ற வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்ன, அது உள்கடந்த நிலை, உபச்சாரம். ஒருத்தர் ராஜாண்ணா, ஒருத்தர் வந்து டீச்சர்னா, அவங்க குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரும் அந்த மாதிரி டீச்சிங் தொழிலையே வச்சுருந்தாங்கண்ணே. வாங்க ஆசிரியரே வாத்தியாரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இல்லையா, ராஜா விட்டு பசங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, வாங்க ராஜா, இளையராஜா வாங்க, அந்த ராஜா வாங்க, இந்த ராஜா வாங்கன்னு ராஜா ராஜான்னு பேரை வச்சுருவாங்க இல்லையா. அதே போல பிரம்மம்ன்றது வந்து உபச்சார வார்த்தையை தவிர உண்மையான பிரம்மம்ன்றது என்ன, நாம் அனைவரும் ஆழ்ந்து உரத்து கொண்டு இருக்கும் போது இருக்கும் அந்த பொருள். அதை இங்கே விசாரிச்சு பொய்களை நகர்த்தணும். அகந்தையானது தான் அழிந்து ஆன்மானுபவத்தை நமக்கு பரிசாக கொடுத்து மறைந்து விடுகிறது. பரிசு என்ன, ஒரு விசாரணையில ஒரு பார்வையில உள் நெற்றல்ல என்ன கிடைக்குது, அது அழிஞ்சு போயிடுது. அது அழிஞ்சு போயிட்டு அங்க இருக்கிற இடம் என்ன, முழுமையான ஆன்ம இன்பம், ஆன்ம அனுபவம், எண்ணமே இல்லை. என்ன உங்களுக்கு அதை விட என்ன வேணும், நீங்க எண்ணுபவராக உள்ளே இல்லை என்றால், உணர்ச்சி வசப்படுபவர்களாக உள்ளே இல்லை என்றால் அதை விட என்ன ஆனந்தம் இருக்க முடியும். அஞ்சு கோஷங்கள்லையும் இது அசங்கமா இருந்துகிட்டு இருக்கு, அஞ்சு கோஷங்களாகவும் இருந்துகிட்டு இருக்குங்க அடைச்சு, எது ஆன்ம பொருள். ஸோ மனோமய கோஷத்துல என்ன மயமா அப்படி யோசனை மயம் தான், யோசனை பண்றவனை பார்த்தீங்கன்னா ஆளை காணும், ஆன்ம பொருள் நேரம் முன்னாடி வந்து நிற்கும். உணர்ச்சி மயமா இருக்கீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா உணர்ச்சி விட்டு வந்துருக்க மாட்டான், வேற தெரியும். உயிர் உயிராகவே இருந்தா கூட உயிர் உயிர் எங்க போக போகுது, உயிர் இருக்கிறதே அதனாலதான்.
எல்லா கோஷங்களையும் அடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாமாகவும் இருக்கிறது, ஆனாலும் முழுமையா இருக்குது. அது ஒண்ணுதான் பர்பஸே இந்த அஞ்சு கோஷங்களுக்கும். அது உயிரை வச்சுக்கிட்டு தனி நான் மூலமா தனி நான் பண்ற பெரிய சேவை என்னன்னா ஆன்மா அனுபவ பரிசை தான் கொண்டு வந்து கொடுக்குது. நான் வேணும் எதுக்கு, தன்னை உணர்வதற்கு. நான் இல்லாம உணர முடியாது, அகந்தை இல்லாமல் உணர முடியாது. ஏன்னா அகந்தை அப்படியே கடவுளே, அகந்தை கடவுளே. ஆனா என்ன பண்ணிருச்சு, ஒதுக்கிட்டு வெளில வந்த உடனே பயத்தோட கடவுள் இருக்க முடியுமா, கடவுள் தன்மை ஓயாம பயந்துகிட்டே இருக்க முடியுமா, எண்ணத்துல பயப்படுது, பிராண இயக்கங்கள்ல உயிரை பத்தி இதெல்லாம் பயம். இது நான் இருந்ததுன்னா பயம், அந்த நான் உடஞ்சதுன்னா பரம்பொருளே ஆட உடம்பு இருக்கட்டும் போட்டோம், எண்ணம் இருக்கட்டும் போட்டோம், நீங்க உண்மையே இல்லையே. தெளிவு அதுதான் அற்புதமா சொல்றார் பகவான். அகந்தையானது தான் அழிந்து ஆன்மா அனுபவத்தை நமக்கு ஒரு பரிசாக கொடுத்து மறைந்து விடுகிறது, வரவே வராது. அப்புறம் நீங்க கடந்துட்டீங்க. இந்த கருத்தை கொண்ட பாடல் ஒன்று, அறியாமையாம் கலக்கம் ஆறு உயிர் தூய்தாம் அறிவு பயிற்சியினால் அவ்வறிவு அகற்றி, அவ்வறிவும் அகற்றி அறியாமையும் அழியும் அழியுமே நீர் மாச நீர் மாச அகற்று தேற்றாம்புடி ஒப்பாய் தேற்றாம்புடி தேத்தாம் கொட்ட புடின்னு ஒண்ணு இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, வாட்டர் டேங்க்ல போட்டு வச்சிருவாங்க. போட்டு வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் மாசுக்கள் எல்லாம் சாப்பிட்டுடும், ஆசிட் மாதிரி சாப்பிட்டுட்டு தானும் உருவற்று அதே தண்ணியில கரைஞ்சி எப்படி போச்சுன்னே தெரியாது, தண்ணி சுத்தமாயிடும், தண்ணியை சுத்தமாக்கிட்டு போயிடும். அதே போல நம்ம அஞ்சு கோஷங்களை பிறவிய சார்பற்று, இந்த உலக சார்பற்று, இந்த சைடு பெரிய பிளானர் மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் சார்பற்று, மனம் சார்பற்று, எல்லாத்தையும் ஒரு இந்த நிலை கொண்டு வந்துட்டு அற்புதமான ஆழ்ந்த உறக்கம் போலவே இருக்கும். ஆனா அதனுடைய சுகத்தை ஒப்பிட்டு தான் நம்ம ஆழ்ந்த உறக்கம் சொல்றோம். சுகமயமாக ஒரு பயம் இன்றி கலக்கம் இன்றி நம்ம வாழ்வோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். அறியாமை என்னும் கலக்கத்தினால், அதாவது அஞ்ஞானம் என்னும் கலக்கத்தினால் துயரம் அடைந்த ஜீவனை தூய்மையான ஞான பயிற்சியினால் ஜீவனின் துன்பத்திற்கு காரணமான அறியாமையை அகற்றி தெளிவு பெறச் செய்த அந்த அறிவானது அறியாமையுடன் எந்த இது அந்த ஞான பயிற்சி சத்சங்கம் கேட்டல் உள்ளே சதா இருத்தல் அப்படியே வாழ்க்கையை நடத்தி செல்லுதல் அப்படின்னு தான் உள்ள கிளீன் ஆகிட்டே இருக்கும், அந்த பார்வை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை எத்தனையோ கற்ப கோடி வருஷனான எண்ண ஓட்டங்களையும் பொய் நிழல் ஓட்டங்களையும் எல்லாத்தையும் எல்லா பயங்களையும் நானுனாலே பயம், எண்ணங்கள்னாலே பயம், உணர்ச்சினாலே பயம், அதுதான் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அகனி, என்ன வேணா போட்டிருக்கோம், டார்ச்சர், செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் டார்ச்சர், நான் மூலமாக ஏற்பட்ட மரண அவஸ்தை. அதை அப்படியே சுத்தம் செஞ்சு கலக்கத்தை அப்படியே கடக்க செய்கிறது. ஏன்னா பொருள் துலங்க ஆரம்பிச்சிடும். அறியாமை அகற்றி தெளிவு பெறச் செய்த அந்த அறிவானது அறியாமையுடன் சேர்ந்து தானும் அழிந்து விடும். எது இந்த கிளீனிங் கிளீனிங் மாதிரி எது விசார பார்வை உள் இருத்தல். எப்படி நீரை தெளிய வைப்பதற்காக நீரினுள் போட்ட தேத்தாம்பொடியானது நீரின் மலினத்தை அகற்றி, அதாவது மாசுக்களை அகற்றி, அந்த மலினத்துடன் கூடவே தானும் அடியில் படிந்து விடுவதை போலாகும். தன்மை அறிவானது தனது உண்மையை அறிவித்து தானும் அறியாமையுடன் சேர்ந்து அழிந்து விடுகிறது என்பது இதன் கருத்து. தன கையிலான பொருள்கள் உயிரற்றதாய் இருந்தால் அது இது என்று குறிப்பிடுகிறோம். முன்னிலையும் படர்க்கையும் உயிரற்றதாய் இருப்பினும் தன்மையான தன்னிலை மட்டும் உயிருள்ள சேத்தனமே ஆகும். இங்க தன்மையான தன்னிலை, தன்னிலைன்னு சொல்றது இந்த இடத்துல வந்து ரொம்ப நம்ம வந்து ஏன்னா இவங்க வந்து பொதுவில் எழுதியிருக்காங்க இந்த 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 இடத்துல இந்த கருத்தை வந்து ரொம்ப டீப்பா பார்க்கணும். என்னன்னா தன்னிலைன்றது என்ன நிலை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலை போன்றது. ஆறு மாசமா எடுக்கப்பட்ட படம் ஆறு மாசத்துலயும் எவ்வளவு நாள் ஷூட்டிங்ல அந்த கேமரா கண்ணு தனக்குள்ள அந்த கருத்து வாங்கி கொண்டிருக்கின்றோம் தெரியாமையே நானுனுடைய அத்தனை கதைகளையும் அனுபவங்களையும் இங்க பதிச்சுக்கிட்டது. பதிக்கும் திறன் கொண்ட அந்த தன்மை வந்து ஆன்ம பொருள், அதுதான் தன்னிலை. ஆன்மா இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் ஆன்மா இருக்கும், அது ஆழ்ந்த உறக்கத்திலேயும் தினமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க வந்து தெரிஞ்சு ஆன்மாவே தான் நானாவும் இருக்கின்றது, ஆனா இது வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷனே, இது உண்மை இல்லை அப்படின்னும் பொழுது அதை உன்னிச்சு பார்க்கும்போது அந்த உணர்ச்சி ஓடி விடுகிறது நானோட சேர்ந்து, அது தன்னிலை. அந்த அந்த மாதிரிதான் இதுக்கு அர்த்தம். அதனால் காணும் பிரபஞ்சம் ஜடம் என்றும் காணும் இவன் அறிவுள்ளவன் என்று என்பதாயிற்று.
இந்த தன்மையின் உண்மை அறிந்தால் முன்னிலை படர்க்கை, அது காணும் இவன் அறிவானதுன்னா எந்த காணும், தான் என்ற மெய்ப்பொருள். இங்க தன்மை என்ன, நான். தன்மையின் உண்மை என்ன ஆராயிரும், நானின் உண்மை ஆராயிரும். நானின் உண்மை ஆராய்ச்சா நான் ஓடி போயிடுது. அப்ப அங்க இருப்பது என்ன, தான். அதுதான் தன்னிலை, அதுதான் உண்மையான அறிவு பொருள், ஆன்ம பொருள், இருப்பு பொருள், உணர்வு பொருள். இந்த தன்மையின் உண்மை அறிந்தால் முன்னிலை படர்க்கைகள் முடிவுற்று எங்கும் நிறைந்து ஏக சத்தாய் பிரகாசிக்கும் இயல்பே உண்மை நிலை என்று அறிவிக்கின்றார். நம்ம வந்து எவ்வளவு செயல்களை எப்படி விவரிச்சு என்ன பண்ணாலும் சாதகம் அப்படின்னு வரும் பொழுது, பிராக்டிக்கல்ஸ்ன்னு வரும் பொழுது, நமக்குள்ளதான் வந்து போய் எல்லாம் முடியுது. நாமே தான் பிணக்கு, நாமே தான் சிக்கி கொண்டவர்கள், நான் மூலமாக சிக்கி கொண்டவர்கள். அதனால சாதகன்றது என்ன, பிராக்டிக்கல்ஸ் வந்து எப்பவுமே ஈஸி, ஆனா தத்துவம் வந்து நல்லபடியா உள்வாங்கப்படும். எதற்கு செய்கிறேன், இதனால் செய்பவன் எவன், செய்வதனால் செய்பவனுடைய பொய்மை, செய்பவன் செய்து செய்துதான் இப்படி மாட்டிக்கொண்டான் என்பதெல்லாம் தெரிய வருகின்றது. சோ செய்யாதவனாக இருக்க ஆரம்பிக்கின்றோம். எதையுமே திடமாக நாம் செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்றால் எல்லாம் முடித்து வைக்கப்பட்டவைகள், கர்மாக்களால், பழைய பதிவுகளால். அவைகள் தான் எண்ணங்களாகவும் அவைகள் தான் உணர்ச்சிகளாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அவைகளுக்கு கூட தனி இருப்பு இல்லை. விசாரிக்காததினால், விசாரிக்காததினால் விசாரம் என்பது சத்தியமான ஒரு பிராக்டிக்கல்ஸ், அதாவது தன்கூடையே வாழ்தல் என்பது சத்தியமான ஒரு பிராக்டிக்கல்ஸ். இதை தவிர ஒரு பிராக்டிக்கல்ஸ் கிடையாது. இதுக்குன்னு எங்கேயாவது கோவிலுக்கு அவை உட்காருவீங்க, மலை மலையா ஏறுவீங்களா, குடும்பம் குடும்பமா போவீங்களா, என்னமோ கை கால்களால உணவால எதையாவது பிரசாதத்தாலெல்லாம் பண்ணீங்கன்னு எதாவது பண்ணுவீங்களா, என்ன பரிகாரமா இது? ஃபர்ஸ்ட் பரிகாரம் செய்பவனே யார், வாழ்பவனே யார் அப்படின்ற அடிப்படை உண்மைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் பகவான் அனைத்தினுடைய செயல்கள் மூலமாக. அதனால தைரியமாக 24/7 உள்ளேயே உள்ளே திரும்புங்கள், உள் நெல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் உள் நெல்லுங்கள். அதுல தேத்தாங்கொட்டை பொடின்னு சொன்னார் பாத்தீங்களா, தேத்தாம்பொடி போல இந்த உள்நிற்றல் அந்த பார்வை தான் தேத்தாம்பொடி. வெறுமனே இல்லைங்க, அது ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க வந்து எதையும் பாயிண்ட நோட்டு கூட பண்ண வேண்டாம். இதான் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதையே பண்ணுங்க. வெறுமனே உள்ளே நிலங்கள், எண்ணங்களோட நிலங்கள். எண்ணுபவர் பின்னாடி போவீங்க, ஓடி போடும், ஓடி போயிடும். இன்ஸ்டன்ட் தான் ஆன்ம ஞானம். நம்பிக்கை மயமாக அந்த பொருள் உங்களை சூழும், சுத்திகரித்து தானே உங்களுடைய சத்துவமயமான புத்தியினுடைய கண்ணாக, நிர்மலமான புத்தியாக, சத்வமயமாக, ஆன்ம கண்ணாக, இறை பொருளாகவே உங்களை மாற்றிவிடும். இதுதான் நீங்க 24/7 பண்ண வேண்டியது. குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் ஒரு மணி நேரம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி சும்மா இருந்து உங்களையே கடந்து விடுங்கள், பொய்மையை அத்தையும் உணர்ந்து விடுங்கள், அவைகளை விடுங்கள். இத்துடன் முடித்துக் கொள்வோம். நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன்.